எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே சிறந்த கருத்துக்களை எடுத்து வைத்து நம் உடன் பிறந்தார்கள் பேசினார்கள். அதிலே நம்முடைய மதிப்பிற்கும் போற்றுவதற்கும் உரிய பெருந்தகை ஐயா அம்பேத்யராஜன் போன்ற ஆளுமைகள் இன்று நம்மோடு இணைந்து நம்முடைய கருத்துக்கு கைகளுக்கு வலிமை சேர்த்து பயணிப்பதென்பது மிகவும் பெருமைக்குரியது. அவ்வளவு பெரிய ஆற்றலாளர், அரசியல் ஆய்வு அறிஞர் அவர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அவர் சொன்னது போல 26 நெருங்கும் போது இன்னும் பல ஆற்றல் மிகு ஆளுமைகள் நம்மோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறார். நாம் ஒரு மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறோம். கடந்த 14 ஆண்டுகளில் கூர்மையாக இந்த அரசியலை நாம் மக்களிடத்திலே கடத்தியிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதற்கு முன்பு 15 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு அரசியல் தளங்களில், இயக்கங்களில் நான் பயணித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய தலைவரை நான் சந்திக்கிறவரை என்னுடைய அரசியல் அந்த பார்வை, அந்த பயணம், அந்த பாதை வேறாக இருந்தது. தலைவரை சந்தித்த பிறகுதான் என்னுடைய பாதையும் பயணமும் மாறியது. நாம் செய்ய வேண்டிய அரசியல் எது என்பது தெளிவாக புரிந்தது, தெரிந்தது. பேரன்பு கொண்டு நான் நேசிக்கிற என் பெற்றோர்களே, என் உயிருக்கு இனிப்பான என் தங்கைகளே, தம்பிகளே, வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இளைஞர்கள், ஒரு 50 பேர் இருந்தால் போதும் இந்த உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்துவிட முடியும் என்கிறார். ஒரு நாள் அப்படி துணிவும் தெளிவும் கொண்ட இளைஞர்கள் ஒரு பெரும் மாறுதலை கொண்டு வருவார்கள் என்று சொல்கிறார். அவர் 50 பேர் தான் கேட்கிறார். ஆனால் நாம் எத்தனை ஆயிரக்கணக்கான தம்பி தங்கைகள், இளைஞர்கள் இருக்கிறோம் என்பதை அவர் சொன்னதை விட 1000 மடங்கு நாம் வலிமையோடு நிற்கிறோம். நம்மால் மாற்றத்தை உருவாக்க முடியாதா? முடியும் என்கிற கேள்வியை நமக்குள்ளே எழுப்பி முடியும் என்கிற உறுதியான நிலைப்பாட்டிற்கு நாம் வர வேண்டும். என் அன்பு உடன் பிறந்தார்களே, நம்முடைய இறை என்பவர்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு, ஒரு மரபு, ஒரு தத்துவம்,
அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி ஒரு தத்துவத்தை விதைத்து ஒரு மாறுதலை கொண்டு வருவதற்கு எடுத்தவுடனே அதை கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா விமர்சிப்பார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள், இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா, எதிர்ப்பார்கள், கல்லெடுத்தெறிவார்கள், காரி துப்புவார்கள், எல்லாம் நடக்கும். நபிகளாருக்கு இறையாசி வந்த பிறகு ஒரு பெரியவரை சந்தித்து சொல்லும் போது, இங்கே நல்லதை சொல்ல வந்தால் கல்லால் அடிப்பார்களே என்று அவர் சொல்கிறார். நபிகள் கேட்கிறார், என்னையுமா அடிப்பார்கள் என்று? உன்னையும் தான் அடிப்பார்கள் என்று. அவருக்கே இந்த நிலைமைனா நீ யோசிச்சு பார்த்துக. எந்த ஒரு புதிய கருத்தையும் ஏற்பார்களா எதிர்ப்பார்களா என்று கருதி முன்வைக்க முடியாது. இதுவரை வென்ற இந்த புரட்சிகர கோட்பாடுகள் எதுவும் இப்படி தயங்கி மயங்கி நின்று வென்றது இல்லை. அவன் ஏற்கிறான் எதிர்க்கிறான், சரியா இருக்கு, முன் வைப்பான், போராடுவான். அப்படிதான், அப்படிதான். அப்படி ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி அதை நிறுவதற்கு போர் வீரனை விட துணிவும் வீரமும் தேவைப்படுது என்கிறார் ஐயாயிரை என்பவர். அப்படி பார்த்தால் இதுவரை இந்த நிலத்தில் நிலவிய கோட்பாடுகள் தத்துவங்களை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி நாம் போராடி போராடி முன்னேறி வருகிறோம் என்றால் ஆகப்பெரிய துணிவும் வீரமும் கொண்ட புரட்சிகர இளைஞர்கள் நாம் என்பதை என் தம்பி தங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்பார்கள். அந்த இடத்தில் நீங்கள் ஒரு தெளிவை பெற வேண்டும். இந்த உலகில் எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை. புரட்சியாளர் செய்வர் என்ன சொல்றான், சாத்தியப்படாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறான். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகுமா? அப்படி இல்லை. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள்ங்கிறான். அப்படிதான் நம் சாதாரண பிள்ளைகள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்கிறோம். எது? அடிமை தமிழ் தேசியனத்தின் உரிமை, விடுதலை, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற பெருங்கனவு. நீங்களே பாருங்கள், எது ஒன்று சாத்தியத்திலிருந்து பிறந்திருக்கிறது? பருந்தை பார்க்கிறான், அதுபோல விண்ணிலே மானுடன் பறக்க வேண்டும் நினைக்கிறான். இதெல்லாம் சாத்தியமா என்று கருதி இருந்தால் ஆல்பர்ட் ரைட்டும் வில்பர் ரைட்டும் விண்வெளியில் பறந்திருக்க முடியுமா? கப்பலிலே கடலிலே மிதக்கிறான், கப்பலிலே பயணிக்கிறான், அது சாத்தியமா? தேவை. விண்வெளியில் பறக்க தேவை. தொலைதூரத்தில் இருப்பவனோடு தொடர்பு கொண்டு பேச வேண்டும், தேவை, தேவை. தொடர்பு கருவி, அலை தொடர்பு கருவி, தொலை தொடர்பு கருவி வருகிறது. நான் பேசுவது என் முன்னே அமர்ந்திருக்கிற என் சொந்தங்களுக்கு கேட்க வேண்டும், தேவை ஒளி வாங்கி வருகிறது. இது சாத்தியமா என்று எண்ணியிருந்தால் வந்திருக்காது. அந்த ஒளியை பெருக்கி கொடுக்க வேண்டும், பல ஆயிரம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒளி பெருக்கி படைக்கப்படுகிறது, தேவை உருவாக்குகிறது. வெறுங்காலோடு நடக்கும்போது கல்லும் முள்ளும் குத்தியது, வெப்பம் சுட்டது, செருப்பு தேவைப்பட்டது, படைத்தான். சாத்தியமா எண்ணியிருந்தால் வந்திருக்காது. இப்படித்தான் என் உடன் பிறந்தவர்களை ஒவ்வொன்றும், எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்தான் பிறக்கிறது. எனவேதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன், தேவையே கண்டுபிடிப்பின் தாய்ங்கிறான். நாம் முன்வைக்கிற அரசியல் தமிழ் தேசிய இனத்திற்கு நிலத்திற்கு தேவையா தேவையில்லையா? சீமானும் அவன் பிள்ளைகளும் வெல்வார்கள் வெல்ல மாட்டார்கள் அது வேறு, இந்த அரசியல் தேவையா தேவையில்லையா? அதுதான். தனியா நின்று வென்றுவானா, இது சாத்தியமா? அது இல்ல பேச்சு. இந்த அரசியல் தேவையா தேவையில்லையா? அதிகாலையில் எழுந்து குளிச்சிட்டு கச்சி வெட்டி கரை வெட்டியை கட்டிக்கிட்டு பல்ல விளக்கிட்டு தெருவில் திருத்தருவா சுத்தரா மொத்த பேரும்னா இயக்கிறது நாங்க, நாங்க இல்லைன்னா அவன் பாடுத்துக்கிட்டு அங்க இருந்து காசு கொடுத்து படுத்துறான்.
பத்து நாளா சட்டசபையில சாராயத்தை தவிர எதையும் பேசல. அது சட்டசபை கிடையாது, சாராய சபை. ஒன்னும் பேசல, சாராயம் சாராயம் சாராயம். அது நாங்கள் பெரிதும் மதித்து போற்றுகிற பெருமக்கள், எங்க ஐயா துரைமுருகன் போன்ற பெரும் தலைவர்கள். என் மேல அவருக்கு பேரன்பு, அவர் மேல எனக்கு பேரன்பு, பெருமதிப்பு, பெரும்பாசம். இதை நான் சொன்னா அவருக்கு, அவர் இனிமே போய்வீங்க என்ன பண்ண போறாங்க, ஒண்ணும் இல்லை, சந்திக்கிறோம் ஒரு இடத்துல. எதிர்த்து பார்த்துட்டா, டேய் போடா வாடா, டேய் வாடா, டேய் நான் கூட என்னமோன்னு நினச்சேன்டா, இப்படிலாம் வந்தவங்க கொஞ்ச நாள் பேசிட்டு போயிடுவாங்கன்னு. ஆனா நீ விடலடா, டே நீ விடலடா. அப்புறம் விட்டுறாதரா, விட்டுறாத அப்படின்னு நீங்கெல்லாம் இருக்கும்போது, ஆ விட்டுறாத, போயிட்டு வரவா, ஏ காத்திருக்காங்க, நான் போறேன், என்ன போயிட்டு வரேன், போயிட்டு வரேன், சரி வர்றேன் அப்படி. ஏன்னா எங்காலு உங்களுக்கு புரியுதுன்னு, இடம் வேறையா இருந்தாலும் ரத்தம் ஒரே ரத்தங்கிறதுனால. எங்க ஐயா சொல்றார் பாருங்களேன், இந்த டாஸ்மார்க் சரகுல கிக் இல்லை, அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஐயா அதை கொஞ்சம் நல்ல கிக் ஆக்குறதுக்கு எலி பேஸ்ட் கொஞ்சம் கலந்து ஒண்ணுமே, என் தம்பி துறை சொல்ற மாதிரி இந்த இது ஊமத்தங்காய் அதெல்லாம் அரளி வெத, அரளி வெதரைச்சு போட்டா ரொம்ப இது, அது தப்பாயிரும். அது ஐயா அம்பேத்ராஜன் சொல்ற மாதிரி மறுதேர்தல் ஆயிரும், இடைத்தேர்தலா இருக்காது, மறுதேர் தேர்தல் ஆயிரும், அது தப்பாயிரும், அது தப்பாயிரும். அது அவர் சொல்றாரு பாருங்க, அதனால அது அவன் இந்த சரக்குல கிக்கலானால கள்ளச்சாராயத்துக்கு போறான். டாஸ்மார்க்க மூடுனா ஒரு கடையை முன்னா அடுத்த கடைக்கு போறானே, அந்த கடையும் சேர்த்து மூடணும் ஐயா. இந்த கடையை முன்னா அந்த கடைக்கு போறானா, அந்த கடையும் சேர்த்து மூடணும். யார் மூடுவா? இவர்கள் மூட மாட்டார்கள். ஏன்? அவர்கள் சாவியை தொலைத்து விட்டார்கள். சாவி ஆற்ற இருக்கு நம்மகிட்ட. அப்ப என்ன செய்யணும்? சீக்கிரம் வந்து நம்ம தான் பெரிய பூட்டா போட்டு மூடணும். அதுல இங்க மதுவிளக்கு சாராய ஒழிப்பு கள்ளச்சாராய ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கும்போது உடுமலைப்பேட்டையில ஆறு பேர் விஷச்சாராயம் குடிச்சு ஆஸ்பத்திரியில கிடக்குறான். இது விவாதத்துக்கு வருது. விவாதத்துல என்ன, சரக்குல பிரச்சனை இல்லைங்க, மிக்ஸ் பண்ண வாட்டர்ல தான் பிரச்சனை இருக்கு. அப்படி எனக்கு இதுக்காக தான் நான் செய்தியெல்லாம் பாக்குறது இல்லை, தலையை பிச்சுட்டு ஓட வேண்டியது வரும். அப்படி இருந்து சில செய்திகளை நமக்கு கடத்தி விட்டுறாங்க. பார்த்தா என்னடா தண்ணியில பிரச்சனையா, அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு நீங்க தான் சமம் பொறுப்பு. சைதாப்பேட்டையில ஒரு தம்பி வந்து 11 வயசு தம்பி இறந்து போறான். குடிநீர்ல கழிவு நீர் கலந்துருச்சுங்க. இதாங்க திராவிட மாடல், திராவிட ஆட்சியின் சாதனை. அதுல என்ன பிரச்சனைனு பார்த்தா, அந்த தெருவில் இருக்கிற மக்கள் பெற்றோர்கள் சொல்றார்கள், குடிநீரில் இந்த கழிவு நீர் கலந்ததுதான் என் பிள்ளைக்கு வந்து நீர் நஞ்சாயி, அவனுக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. இவர் வெளி மாநிலத்தவர் என்பதனால அங்கிருந்த அரசு ஊழியர்கள் 2000 ரூபா கொடுத்தா தான் அவனை சேர்த்துக்குருவோம் மருத்துவ சிகிச்சைக்கு. இன்னொன்னு இந்த பேரம் பேசுறதுலேயே அவன் இறந்துட்டான். இது இந்த கொடுமை நடந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கொடுத்த தண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, இவர்கள் தனியாற்ற வாங்கி குடுவையில் குடித்த தண்ணியில் தான் பிரச்சனைங்கிறாங்க. இப்ப தண்ணீரே விஷமாகிவிட்டது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது சாராயம் கள்ளச்சாராயம் குடிக்கிற நீர் எல்லாம் விஷமாயிருச்சு. இதை மாத்தணும், இதை மாற்றணும். இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே மாற்றம் என்ற சொல்லை பேசுறோம். நான் பார்த்த வரைக்கும் எல்லா பெரியவர்கள் சொன்ன ஒரு மாற்றம் வரணும்ப்பா, ஒரு மாற்றம் வரணும்ப்பாங்கிறாங்க. அந்த மாற்றத்தை யார் கொண்டு வருவது? ஒரு கேள்வி, நீ ஏன் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாங்க. நாம் என்ன கேட்குறோம்? மாற்றம் எதில் இருந்து? மாற்றம் எந்த கட்சி ஆட்சியில் இருந்து? மாற்றம் எந்த கட்சியின் அரசியல் கோட்பாடுகளில் இருந்து? மாற்றம் இந்த கட்சி, இந்த கட்சியின் ஆட்சி முறையில் இருந்து தான் மாற்றம் தேவைப்படுகிறது. எனக்கு முன்பு, நமக்கு முன்பு பேசி வந்த எல்லோரும், என் முன்னவர்கள் எல்லோரும் இதையேதான் பேசினார்கள், இதை விடவும் சிறப்பாக பேசினார்கள். பேசிவிட்டு எந்த கட்சியிலிருந்து மாற்றம் தேவைப்படுகிறதோ அதை விட்டுவிட்டு அதே கட்சியிலிடத்திலே கூட்டணி வைத்து நோட்டு பேரும் சீட்டு பேரும் பேசி போனவுடன் மாற்றம் இல்லாது ஏமாற்றமாக மாறிவிட்டது. புரட்சியாளர் லெலின் சொல்றார்ல, இறுதி இலக்கை மறந்து விட்டு தற்காலிக நலனுக்காக கோட்பாட்டை அடமான வைக்கிற இடத்தில்தான் சந்தர்ப்பவாதம் பிறக்குதுங்கிறான். அதுதான்
சூழ்நிலைவாதம் சந்தர்ப்பவாதமா இருக்குது. அதுதான் அண்ணன் என்ன சொல்றேன், தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நாங்கள் இழக்க தயாராக இல்லை. லெலின் வேற வடிவத்தில் சொல்றார், நான் வேற வடிவத்தில் சொல்றேன். இது தற்காலிக தோல்விதான். மாற்று சொல்றான்ல, இழப்பதற்கு ஒண்ணும் இல்லை உயிரை தவிர, ஆனால் அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்குங்கிறான். தலைவர் சொல்றார்ல, பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், ஆனால் அதன் கனிகளோ மிகவும் தித்திப்பாக இருக்குங்கிறாரு. மாசித்துங்க என்ன சொல்றான், பொறுமையும் ஒருவித போர் தான்ங்கிறான். இப்ப நாம போர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சும்மா ஒண்ணும் இல்லை. தம்பி, 7 அடி நீளம் தாண்டுவதற்கு 70 அடி பின்னாடி போய் ஓடி வர வேண்டிய தேவை இருக்கிறது. நின்ற இடத்தில் நின்று தாண்டினால் 7 அடியை கடக்க முடியாது. 70 அடி பின்னோக்கி போவது என்பது பின்னடைவது அல்ல, முன்னோக்கி பாய்வதற்கான ஆயத்தம் என்பதை, தயாரிப்பு என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். அதான் முதன்மையானது. அதான் திரும்ப திரும்ப சொல்றோம், நம்ம மாற்றம் என்பது எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம். மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, அது செயல். மாற்றம் மாற்றம் சொல்லிக் கொண்டிருந்தால் மாறிடுமா? மாறாது, மாறாது. நாம தான் மாத்தணும். தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. அப்ப என்ன மாத்தணும்டா? நாம் தான்டா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணும், நீ அவரை மாத்துற, நீ மாறு, நீ மாறுடா. சமூகத்தை எப்படி பார்க்க நினைக்கிறாயோ அப்படிப்பட்ட மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு. நான் என்னிலிருந்து, நீ உன்னிலிருந்து, அவர் அவரிலிருந்து, அவர் அவரிலிருந்து, நம்மிலிருந்து மாற்றம், மகத்தான மாற்றம், எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும். நீ சரியாரு, அவர் சரியா இருக்கார் சரியா இல்ல, அதை பத்தி உன்னையும் கவலைப்படாத. ஊழல் லஞ்சம் பிடிக்கலையா, நீ ஊழல் லஞ்சத்துக்கு எதிராயிரு, அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. சாதி இழிவு தீண்டாமை கேவலமா இருக்கா, அதற்கு எதிராரு, அவ்வளவுதான். தம்பி, சீருடை அணிந்து வரணுங்கிறது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற விதி. 1000 பேர் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலே இறை வணக்க தப்பா இங்க நிற்கும் போது எல்லா மாணவர்களும் வரிசையில் நிற்பாங்க, பாடுவாங்க. அப்ப என்ன பண்ணும், ஒரு மாணவன் என்ன நினைக்கிறான், 1000 பேர் நிற்கும் போது வரிசையில் இவனுக்கு பின்னாடியாத நம்ம நின்று தான் நம்ம சீருடை அணியாத யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறான் ஒரு மாணவன். அவன் சீருடை அணியல, ஆனால் அன்னைக்கு பிரேயர் ஹாலில் பார்த்தால் எல்லாருமே அன்யூனிஃபார்ம்ல இருக்கான், சீருடை இல்லாம இருக்கான். ஏன், ஒரு மாணவன் நினைத்தான் எல்லோரும் சீருடை அணிந்து வரும்போது நான் மட்டும் சீருடை அணியவில்லை என்றால் யாருக்கு தெரிய போகுது என்று நினைத்தான். அப்படி ஒவ்வொரு மாணவன் நினைத்தான், யாருமே சீருடை அணியல. ஆனால் என்ன நினைச்சிருங்க, எவன் சீருடை அணிந்து வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் சீருடையோடு வருவேன் என்று ஒவ்வொரு மாணவன் நினைத்திருந்தால் மாறுதல். அப்ப என்ன, நான் சரியா இருக்கணும், அப்பதான் நாம் சரியா இருக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். நீ அடுத்தவனை குறை சொல்லாத, அவன் சரியா இல்ல, அவன் சரியா இருக்கான். நீ ஒரு கோட்பாட்டை புரிஞ்சுக்க, பெரியார் ஒழிக என்பதல்ல நம் கோட்பாடு, பிரபாகரன் வாழ்க என்பதுதான் நம் தத்துவம். திராவிடம் ஒழிக என்பதல்ல நம் தத்துவ நிலைப்பாடு, தமிழ் தேசியம் வளர்க என்பதுதான் நம் கோட்பாடு. அடுத்தவன் சாக வேண்டும் என்று நீ நினைக்காதே, நீ வாழ வேண்டும் என்று போராடு. அவன் தோற்க வேண்டும் என்று போராடாதே, நீ வெல்ல வேண்டும் என்று போராடு. இதுதான் நேர்மறை சிந்தனை, 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி தரும். நீ ஏன் அவனை பத்தி சிந்திக்கிற, உன்னை பத்தி சிந்திக்கிற, உன்னை பத்தி சிந்தி. ஒரு பெரிய நீ என்ன, அவன் நல்லா உடற்பயிற்சி செய்யறானோ, அவன் நல்லா சாப்பிட்றானோ, அதே நீ நல்லா சாப்பிடு, நல்லா உடற்பயிற்சி செய். ஒரு பெரிய பயில்வான் இருந்துக்கான், பெரிய மல்யுத்த வீரன், பெரிய வீரன். அவன் என்னன்னா, அவனை தோக்கடிக்க முடியாது யாரும். அப்ப என்ன பண்றாங்க, ஒரு புதிதா ஒரு மல்யுத்த வீரன் வர்றான், அவனை வச்சு இவனை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்றான், அவர் காலையில ஓடிட்டு இருக்காரு, ஒருத்தன் குறுக்க கடந்து போறான், வணக்கம் ஐயா, நான் உங்க நீங்க சண்டை போடுறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், அருமையா போடுவீங்க, ஆனா நீங்க முன்னாடியெல்லாம் ஓடுறத பார்த்திருக்கேன், அந்த வேகம் இப்ப இல்லையே, குறைஞ்சிருச்சே அப்படின்ட்டு போயிடுறான். திருப்பி ஒரு இடத்துக்கு போறாரு,
அவர் கை கொடுக்கிறான். அவர் பையன் வந்து முன்னாடிலாம் கை கொடுக்கும்போது உங்க கை அவ்வளவு கனமா அவ்வளவு வலுவா இருக்கும், இப்ப அப்படி இல்லையே அப்படிங்கிறான். இப்படியே சொல்லி சொல்லி அவர் என்ன பண்ண, அவன் என்ன வீட்டில் போய், ஓ நம்ம வந்து முன்ன மாதிரி இல்லையோ, நம்ம நம்ம கை நம்ம ஸ்ட்ராங்காக இல்லையா, இப்படி நினச்சி 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 அவன் பலகீனமாயிடுறான். அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அடிச்சு தோக்கடிச்சிடுறான். அதெல்லாம் நீ உன்னை பற்றி தான் சிந்திக்கணும், அடுத்தவன் என்ன பண்ணுறான், அதை என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் கவலைப்படாத. இவன் சொல்லுவான், திமுகவெல்லாம் ஒருத்தனை வீழ்த்த முடியாது அப்படின்னு. நீ ஒருத்தனே இல்லை, ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு வர, நீ எங்க ஒருத்தனா இருக்க, நாங்க தான் ஒருத்தனா இருக்கோம். நீங்க ஏன் 100 பேர் சேர்ந்து என் ஒருத்தனை குறி வைக்கிறீங்க, நான் ஒருத்தவங்க 100 பேரை குறி வைக்கிறேன். நீங்க 100 பேர் சேர்ந்து என்னை தான் கொல்ல முடியும், நான் உங்களை குறைஞ்சது 10 பேரையாவது கொல்ல முடியும். அப்ப எது வீரம் இங்க? அதான அந்த கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது இல்ல, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமா வந்திருக்கேன், கடைசி என் தம்பி தான் எழுதியிருக்கான், என் கூட இருந்தவன் அண்ணன் நீ பேசினதானே எழுதி விட்டேன், நீயாடா எழுதுன, ஆமா அதுல என்ன வசனம் வருது, 1000 பேர் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்கிற திமுறல நான் நிக்கல, அந்த 1000 பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேனுங்கிற திமுறல நிக்கிறேன். புரிஞ்சு பண்ணும், மாற்றம்ங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது செயல்ல வரணும். புரட்சி புரட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கமே, என்ன புரட்சி? பகத்சிங்கிட்ட போய் கேட்கிறான் புரட்சினா என்னன்னு. வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சிங்கிற. அப்படி என்ன வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம்? இதுதான் இதுதான் தெரியுது. கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள், அது குற்றம் தெரியுது, அது அநீதி. குடிச்சு செத்து போறான், அதுக்கு 10 லட்சம், கொடிய அநீதி. ஒரு தொழில் செய்ய போன பட்டாத்து தொழிற்சாலையில் விபத்து, பெரு இடர் இடர், அது விபத்து ஆக்சிடென்ட், அவனுக்கு 3 லட்சம், அவனுக்கு 10 லட்சம். அப்ப பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளியை விட அதை விட உயர்ந்தது சாராயம் குடிப்பது. சாகித்ய அகாடமி விருது பெற்றவனுக்கு 20,000, சிறந்த திரைப்படம் சிறந்த திரைப்பட விருது பெற்று வருகிற சிறந்த இயக்குனர் விருது பெற்றவர்களுக்கு 1 லட்சம், சாராயம் குடிச்ச சத்தவனுக்கு 10 லட்சம். இப்போ சாகித்ய அகாடமி விருது வெழுவதை விட சாராயம் குடிப்பது. அவர் எழுதுறாரு பா ராகவன் தலைவரை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறாரு, வாழ்வு மரணம்னு தலைவரை பற்றி. அதுல அவரு அந்த எழுத்தாளர் சொல்றாரு, எழுதுறதை விட சாராயம் குடிக்கிறது சரி, ரொம்ப பெருமையானதுதான் போல இருக்கு. இது என்ன? வெளிப்படையாகவே அநீதி. ஏ உனக்கு தெரியும் ஓட்டு காசு கொடுக்கிறான்னு, அங்கே ஜனநாயகம் கொலை செய்யப்படுகிறது, பணநாயகம் தலைவிரித்தாடுகிறது. அது அவரு பிரச்சனையா இருக்குது, அதனாலதான் அவன் இந்த கள்ளச்சாராயத்துக்கு போறான். அதான் சொல்றான், டாஸ்மாக் போனா பாட்டிலுக்கு 10 ரூபா, கள்ளச்சாராயம் குடிச்சா பாடிக்கு 10 லட்சம். அப்ப எது மேன்மையானதுங்கிறத நீ தான் முடிவு பண்ணிக்கணும். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, தேர்தல் செலவு காசு இல்லை, என்ன காசு தோராயமாயின்னு பாக்கியம்லாம், கல்லாறு கள்ளக்குறிச்சிக்கு வாட்டுறா, 4 பாக்கெட்டை வாங்கடா, அடிச்சுட்டு அண்ணன் படுக்கிறேன், 10 லட்சத்தை வாங்கி செலவு பண்ணி போங்கடா, சிரிக்கிறாங்க அண்ணன். என்ன நிலமா அப்படி இருக்கு? செய்தி பார்த்தீங்கள, அப்பா அம்மா உடம்பு முடியாம இருக்கும்போது கள்ளச்சாராயத்தை வாங்கி ஊத்திருக்கேன் அவர்தான், 10 லட்சம் கிடைக்கும்ட்டு. எப்படி எதை நோக்கி இந்த நாடு நகர்ந்து பாரு, உனக்கு தெரியுது வெளிப்படையாகவே அநீதின்னு. நீ எந்த வேலைக்கு போவாய்? உதவி ஆய்வாளரா, எஸ்ஐயா, சப் இன்ஸ்பெக்டரா? நீ சப் இன்ஸ்பெக்டரா, பணம் கட்டணும் 20 லட்சம், 30 லட்சம். ஓட்டுநரா, பேருந்து ஓட்டுநரா 20 லட்சம். நடத்துனரா 10 லட்சம். பணி இடமாற்றமா 10 லட்சம். பணி நியமனமா 10 லட்சம். எல்லாத்துக்கும் காசு தெரியுது, வெளிப்படையாகவே அநீதி, ஆனால் தடுக்க முடியல. எல்லாத்துக்கும் கமிஷன் தெரியுது. பாட்டுக்கு மேல பாட்டுல ஒரு வேலை இருக்குங்க, அதுக்கு மேல 10 ரூபா அநீதி தெரியுது, தடுக்க முடியல. இதுக்கு பேர் என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். சமூகம் எல்லா மந்திரிகளும் வசூலிச்சு கப்பம் கட்டணும்,
அவர்களுக்கு கமிஷன். எல்லாம் இது தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. ஊழல் லஞ்சம் தேசிய மயமாக்கப்பட்ட தேசத்தின் மக்கள் நாம், அது தெரியுது, உங்களுக்கு தெரியுது. எல்லாமே தப்பா இருக்கு, உனக்கு தெரியுது. சாலைக்கு வரி இருக்கா? இருக்கு. ஆனா சாலை இருக்கா? இல்ல. சாலை எப்படி இருக்கு? சவக்குழியா இருக்கு. நீ நல்லா பாத்துக்க, நீ மோட்டர் பைக் வச்சிருக்க, ரோடு டாக்ஸி கட்டிருக்க, ஆட்டோ வச்சிருக்க, ரோடு டாக்ஸி சாலை வரி கட்டிருக்க, அண்ணன் ஒரு கார் வச்சிருக்கேன் ஃபார்ச்சுனர், 3 லட்சம் ரூபா சாலை வரி கட்டிருக்கேன். எல்லாருமே சாலை வரி கட்டி தான் ஆட்டோ பைக்கு காரு எல்லாம் வாங்குறீங்க. சாலை வரி கட்டி விட்ட பிறகு எதுக்குடா சாலையில 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்ட வேண்டிய நிலைமை வருது? நான் தான் ஏற்கனவே வரி கட்டிட்டேனே. நீ தான் ரோடு டாக்ஸி எடுத்தியே, எந்த ரோட்ல ஓட்ட எடுத்த? நான் கூட கேட்டேன், ஐயா நீங்க நான் 3 லட்சம் ரூபா கட்டிருக்கேன், எந்த ரோட்ல ஓட்ட வாங்கின அந்த ரோட்டை காட்ட, அதுல மட்டும் ஓட்டிடுறேன். எப்படி சாலைக்கு பேர் என்ன சொல்லு? தேசிய நெடுஞ்சாலை. போட்டது யாரு காசு? உன் காசு, என் காசு. குறுக்க கட்டையை போட்டு காசு வசூலிக்கிறவன் யாரு? முதலாளி. வெளிப்படையாகவே அநீதி. ரோட்டை குறு போட்டு வித்தா, இப்ப நாட்டை குறு போட்டு வித்துட்டு இருக்க. கேரளாவில் ஏர்போர்ட் என்ன பண்ண? அதானிக்கு கொடுத்துட்ட. அவன் 550 ரூபா இருந்த கட்டணத்தை 750 ரூபாய் ஏத்திட்டான். இப்ப அது எங்க போகும்? டிக்கெட்ல ஏறும். எப்படி ஏறும்? லேண்டிங் டேக்அப், இறக்கி பிளைட்டை நிறுத்தி ஏத்துறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு வாடகைன்னு தனியார் முதலாளி வசூலிப்பான். அங்க நிறுத்துற காச டிக்கெட்ல ஏத்துவான். யார் பாதிக்கப்படுவா? நீனும் நானும். என்னது? வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாகவே அநீதி. இங்க கரும்பு வெள்ளம் இருக்கா? இருக்கு. இங்க அரிசி இருக்கா? இருக்கு. இங்க பருப்பு இருக்கா? இருக்கு. இங்க எல்லாம் இருக்குல்ல. ஆனா பொங்கலுக்கு குஜராத்ல போய் வெள்ளம் அரிசி பாக்கெட் பாக்கெட்டா வாங்கிட்டு வந்து பொட்டலம் பூரா இந்தியில எழுதிருக்கு. வரும்போதே வெள்ளத்துல அது உருகி இப்படி வெள்ளம் வந்து இப்படி கசி அப்படி எழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள பூச்சி வண்டலா இருக்கு. கேட்டா அறிவார்ந்த பெருமக்கள், எப்படி பார்த்தாலும் பொங்க வைக்கும் போது வெள்ளத்தை உருக்கித்தானே ஊத்துவிய, நாங்க ஏற்கனவே உருகி கொடுத்துருவோம். ஏய், இந்த மாதிரி தலைவர்கள் கிடைக்க நீ 1000 ஆண்டுகள் தவம் இருந்திருக்கணுமாடா. நீ நீ வீரமாமுனி இந்த விஸ்வாமித்திர மாதிரி நீ தவறந்திருக்கணும். நீ நல்லா சிக்கிக்கிட்ட ராஜா, தப்பிக்கவே முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு, இந்த ஒரு கதவு தான் திறந்திருக்கு. இதுக்குள்ள தான் நீ தப்பிச்சு ஓடணும். இதுக்கு ஒரு போட்டை போட்டு விட்டு மீதியை நான் பார்த்துக்கிறேன். நீ அதுக்கு போட்டு விட்டு பார்த்துக்கிறேன். எல்லாமே உனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும்பா, வெளிப்படையாகவே அநீதி. அதுதான் சொல்றான் ஜான் பெர்கின், உன் கண் முன்னே உன் நிலத்தின் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீ சபிக்கப்பட்டு விட்டாய். உனக்கு தெரியும் மலையை வெட்டி கொண்டு வரானு, நீ என்னத்தை கிழிச்சிட்ட? ஆத்து மணல அள்ளிக்கிட்டு போனான். உனக்கு நீ படிச்சிருக்கியா? 1/2 இங்கலம் மணல் உருவாக 100 ஆண்டு ஆகுங்கிறான். நீ 30 அடி ஆழத்துக்கு அள்ளிட்டு போயிட்டான். நீ என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? ஒரு லாரியில் மண்ணை ஏத்தி கொண்டு மணலை ஏத்தி கொண்டு போகும்போது 2000 லிட்டர் தண்ணி போகுதுங்கிறான். ஈரத்தோட அள்ளி போட்டுறானா? 2000 லிட்டர் தண்ணியோடு அந்த லாரி மண்ணை கொண்டு போகுது. அந்த மண்ணு போகும்போது என் உடன் பிறந்தவர்களே, சொட்டு சொட்டுன்னு தண்ணியை சிந்திக்கிட்டே போகும் லாரி. நீ வேணா பாரு, அந்த லாரி தண்ணியை சிந்தல, அது நம் தாய் நிலத்தின் கண்ணீர். என்னரும் பிள்ளைகளே, என்னை எப்படி கொண்டு போறானே, வேடிக்கை பார்த்துட்டு வீதியில நிக்கிறியே, நாளைக்கு குடிக்க குளிக்க தண்ணிக்கு வேளாண்மைக்கு என்ன செய்வாய் என்று உன் இயற்கை அன்னை பூமி தாய் கண்ணீர் வடித்து கொண்டு போறாள். நீ கவலைப்படாம இருக்க. உனக்கு அந்த தண்ணி போனா என்ன? டாஸ்மா இருக்கு, தண்ணி பத்தாம இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை? இதுதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம்ங்கிறான். சுமார் இஸ் த பியூட்டிஃபுல், சிறியதே அழகனி. ஏ சுமாசர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், வாங்கி படி. என் தம்பி ஜெகதீஷ் வச்சிருந்தா அதை வாங்கி நான் படித்தேன். நீ படிக்க, சின்ன புத்தகம் தான், முழுக்கெல்லாம் படிக்க போகாதரா. ஒரு முதல் 10 பக்கத்துல அவன் என்ன சொல்ல வந்தானே தெரிஞ்சிட முடியாது. உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்ததுன்னு கேட்கிறான். எதை சொல்றான்? இந்த மணலையும் மலையையும் தான் சொல்றான். உன்னால் உருவாக்க முடியுமா? நீ மரத்தை வெட்டிட்ட, நான் நட்டு வச்சிருவேன். நீ தண்ணியை உறிஞ்சிட்ட, தொலைச்சி வெள்ள போடான்ட்டு நீரை தேக்கி வச்சுட்டு செத்து போவேன், என் பிள்ளையை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் மலையை மணலை யார் உருவாக்குவார்? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன்? அதான் அவன் கேட்கிறது. மலையை வெட்டிட்ட,
மணலாக்கிட்ட, ரோட போட்டுட்ட, மாளிகை கட்டிட்ட, ரோட போட்டு என்ன பண்ணுவ, விலை உயர்ந்த காரை வாங்குவ, என்ன பண்ணுவ, வேகமா போவ, எங்க வீட்டுக்கா சுடுகாட்டுக்க, கார் இருக்கும், வீடு இருக்கும், நீரும் சோறு இருக்குமா, பங்களாவில் படுத்தா பசிக்காதா ராஜா, என்னை கேட்பானே, என்ன செய்யுமா, படித்தவங்களெல்லாம் விவசாயம் பார்க்க சொல்றேன், அப்படின்னு பசித்தவன்லாம் பட்டினியா கிட, பசித்தவனுக்கு படித்தவனுக்கு பசிக்குமா பசிக்காது, அவரு எம்ஏ எம்ஃபில் எம்எஸ்சி எம்எட் எல்லாம் படிச்சிருக்காருங்கண்ணா, அவருக்கு பசிக்காது, போங்க அப்படி சொல்லுங்களே, தம்பி நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புகிற சயின்டிஸ்டாக இருக்காலும் சாப்பாடு எங்கள் ஆத்தாப்பழம் தான் உனக்கு அனுப்பணும் ராஜா, விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பினாலும் உனக்கு விவசாயி தான் சோறு அனுப்பணும், அதை நினைவில் வச்சுட்டு பேசணும், நீ சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் தானே பில் கேட்ஸ், 250,000 ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறாருன்னா உன்னால் நம்ப முடியுதா, ஏன் பார்க்குறான், அண்ணன் சொல்லுவேன்ல, சாஃப்ட்வேரில் வேலை பார்த்தாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை பார்க்கணும், அவனுக்கு தெரியுது எது ஃபியூச்சர்னு, எதே எது ஃபியூச்சர், சாப்ட்வேர்ல இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் 280,000 ஏக்கர்ல விவசாயம் பார்க்கிறான், நான் விவசாயம்னா சிரிக்கிறேன், ஒரு 5 வருஷம் இந்த அண்ணன் ஆட்சியை கொடுத்து பாரு, பசிங்கிற வார்த்தை இருந்ததுன்னா என்னை விரட்டி அடிடா அடிடா விரட்டி பாக்குறேன், மாற்றம்ங்கிறது என்ன, அதுதான் மாற்றம், நீ சாராய பொருளாதாரத்தில் இருக்கிற, அதை துண்டிக்கிறேன், மது வேணும், ஐயா சொல்றாரு பாருங்க துரைமுருகன், உழைச்சி கலைக்கிற மக்களுக்கு ஒரு அவனுக்கு ஒரு அவனுக்கு வந்து ஒரு ஒரு இது தேவைப்படுதுங்கிறாரு, அதுதான் கல், அதுதான் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு, அதை கொடு அதை கொடு, இதை நீக்கு இதை நீக்கிரு, குஜராத்து பாலை வித்து 50,000 கோடி சம்பாதிக்குது ஆண்டுக்கு, இவன் சாராய வித்து 45,000 கோடி சம்பாதிக்கிறான், ஏன் பாலுக்கு வா, நீ யாரு கேட்டா, ஆவின் பால் விக்கிறீல மாடுங்கன்னு கேளு, பால் துறை அமைச்சர்கிட்ட கேளு, கேளு படிச்சிருக்கீல, மாடு பால் விக்குது அரசு, ஆவின் பால் ஆ எங்க, ஆ எங்க, மாடங்கடா மாடங்க, அப்ப அது பாலா, பால் போல ஒன்று, லெமன் பிளவர் மேங்கோ பிளவர் அப்படின்னு விற்பான் தெரியுமா, மாம்பழம் எத்தனை காலத்துக்கு இருக்குன்னு சொல்லு, ஒரு பருவம் 2 மாசம், எப்பவுமே மாம்பழ சாறு குடிக்கலாம்ன்றானே, அது எப்படி, அதான் மேங்கோ ஃப்ளவர், அதை எடுத்து பதப்படுத்தி கண்ட கண்ட கெமிக்கலை போட்டு வச்சு நமக்கு தள்ளுவான், அது மாதிரி இது மில்க் அல்ல, பால் அல்ல, பால் போல ஒன்று மில்க் ஃப்ளவர், இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு வேலை செய்யணும், உனக்கு மாடு வளர்க்க சொல்றேன் அண்ணன், அதெல்லாம் அசிங்கமா இருக்கு, நீ வளர்க்காத போ, நீ கோட் சூட் போட்டு ஷூ போட்டு டை கட்டி கொரியன் முதலாளிகிட்ட போய் கை கட்டி அவனுக்கு கக்குஸ் கழுவிட்டு அவனுக்கு ஷூ தொடச்சிக்கிட்டு திரி, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நான் அண்ணன் முதலமைச்சர் அவனை எங்கங்க, அவரு அந்த பண்ணையில மாட்டு பண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்காருங்க, நடக்குதா இல்லையான்னு பாரு, மாற்றம்ங்கிறது என்ன, நீ சந்தை பொருளாதாரத்தில் நிற்கிறாய், உன் நாடு வெரி பிக் மார்க்கெட், இது ஒரு சந்தை, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்யற பொருளை வாங்கி நுகருகிற வாங்கி விற்கிற சந்தை, நீனும் நானும் அதை வாங்கி நுகருகிற மந்தைகள், சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம்தான், முன்பெல்லாம் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உன்னை ஒரு உயிராக பார்ப்பான், இன்னைக்கு அப்படி இல்லை, நீ ஒரு காரை கொண்டு விட்டுட்டீன்னா வண்டியை எடுக்கும் போது தான் காசு கேட்பான், நீ ஒரு மோட்டர் பைக்கு பழுதாகி கொண்டு மெக்கானிக் செட்டில் விட்டினா அந்த மோட்டர் பைக்கை திருப்பி எடுக்கும் போது தான் பில்லு கொடுத்து காசு கட்டி எடுத்துகிட்டு போங்கம்பா, ஆனால் நீ மானுடன், நீ உன்னதமான உயிர் கொண்டவன், நீ மருத்துவமனைக்கு உடம்பு முடியல போனீன்னா பணத்தை கட்டு அட்மிட் பண்ணுறம்பா, அப்போது இந்த காருக்கு இந்த மோட்டர் பைக்குக்கு இந்த ஆட்டோவுக்கு இருக்கிற மதிப்பு கூட உனக்கு இல்லை, ஏன், நீ கேவலமான பண்டம், அதை விட கேவலமானவை நீ, புரியுதா, இப்போ புரியுதா உனக்கு, நீ மருத்துவமனைக்கு மட்டும் போ, யங்ஸ்டராக இருக்கான், ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு, வித்த இது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கான் பெரும் முதலாளி, 2 கோடி, கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, சிறுநீரகம் 2ல் இப்போ ஒரு 2 தூக்கலாம் இல்லை 2ல் 1 போட்டால் கூட 1 கோடி, கண் பார்வை நல்லா இருக்கு, இது 2 பேர் கண்ணுக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கான், ஓகே, இப்போ அவன் என்ன பண்ணுறது, பிரெயின் டெட், மூளை செத்துருச்சும்மா, இதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலே நீ பிரெயின் டெட்டுங்கிற ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா, அந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கியா,
கேள்விப்பட்டிருக்க. ஏன்னா நீனும் ஒரு பண்டம், உன்னை பார்க்கும்போது ஒரு உயிரா பார்க்கறது இல்லை. ரெண்டு கண்ணு ரெண்டு கோடி, ரெண்டு சிறுநீரகம் அது ஒன்று ரெண்டு கோடி, ஹார்ட் அது ஒரு 4 crores. அப்ப நீ என்ன, நீ ஒரு பண்டம். காரணம் என்ன, நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற எக்கனாமிக் பாலிசி பொருளாதார கொள்கை. வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன்ல கையெழுத்து போட்டான் நம்மால், உலக வர்த்தக அமைப்புல. அவனுக்கு என்ன தெரியுமா, அவன் பாலிசி என்ன தெரியுமா, அவன் கொள்கை, உனக்கு கல்வி சேவை, மருத்துவம் சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, சாலை ஓடுதல் பராமரித்தல் சேவை. ஆனால் அவர்களுக்கு அது தொழில். அவன் என்ன சொல்றான், தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல. நீ தனியார் முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் கொடுத்து விட்டு கையெழுத்து போட்டு விட்டு கமிஷன் வாங்கிட்டு பேசாம இரு, இதான் அவன் கோட்பாடு. அதைத்தான் நாட்டின் பிரதமர்லிருந்து முதலமைச்சர் வரை எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ ஜான் பெர்கின் எழுதின அமெரிக்க பொருளாதார அடியான வாக்குமூலத்தை படி, பல தடவை சொல்லிட்டேன் படி, படிச்சா நான் அங்க இருப்பேன் நீங்க பேசுவ. அவன் என்ன சொல்றான், உங்கள் நாட்டின் தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம், கையெழுத்து வாங்குவோம், தொழில் பொருளாதாரம் பாதுகாப்பு இவற்றில் எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை மாற்றுவோம். அவ்வப்போது உங்கள் நாட்டிலே வானூதி நிலை அமைத்தல், துறைமுகம் கட்டுதல், சாலை போடுதல், ஏர்போர்ட், இது மாதிரி வேலைகளை செய்து கொண்டு தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். அதனாலதான் அந்த எட்டு வெளிச்சாலை வருது, இந்த ஏர்போர்ட் வருது, அந்த போர்ட் அந்த காட்டுப்பள்ளியில வருது, இதெல்லாம் எதற்கு, இதுக்குத்தான் நமக்கு சேவை செய்யறாங்களா. இது நல்லா கொஞ்சிக்கணும். இந்த சாலையெல்லாம் போடப்பட்டது 4 வழிச்சாலை 8 வழிச்சாலைன்னு உனக்கு நினைச்சின்னா அது மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனம் உலகத்துல கிடையாது. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துக்கொண்டு செல்வதற்காக போடப்பட்டதை உடன் பிறந்தவனே. சாகர் மாலான்னு ஒரு திட்டம், அதன் கிளை திட்டம் தான் பாரத் மாலா. பிலிப்பைன்ஸ்னு ஒரு நாடு, சின்ன நாடு, ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு ஒரு பேங்க், 375 லட்சம் கோடி அதுக்கு வருது. சின்ன நாட்டில் இவ்வளவு பொருளாதாரம் எப்படி ஒரு வங்கிக்கு வருதுன்னு அது அமெரிக்க ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன்ல இருந்து வருது சாகர் மாலா திட்டத்துக்கு. இதன் வேலை என்ன, பீம்ஸ்டெக், இந்த பங்களாதேஷ், மியான்மர், இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இதனுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் அந்த பீம்ஸ்டெக். இதுல என்னென்ன இந்த நாடுகளுடைய, இவனுக்கு என்ன தெரியுமா, இவனுக்கு சாலை போக்குவரத்து, விண்ணூர்தி போக்குவரத்து, தொடர் வண்டி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு கப்பல் போக்குவரத்துல இணைக்கணும். இந்த கப்பல் போக்குவரத்தை போய் ஆற்ற கொடுக்கணும் தனியார் முதலாளிகிட்ட. முதலாளி யாரு, அதானி. விழிங்கத்துல துறைமுகம், ஏற்கனவே துறைமுகம் இருக்கா, கேரளால இருக்கு. இந்த விழிங்கத்துல இருக்கு அதானி, அதானிக்கு இங்க ஏற்கனவே துறைமுகம் இருக்கா, இருக்கு. யார்ட்ட இருக்கு, நம்ம தாத்தா காமராஜ் பேர்ல, பாட்டனார் பாபுசி பேர்ல இருக்கு. அதுலயே வேலை இல்ல, 50 விழுக்காடு தான் நடக்குது. அப்போ அங்க சரக்கு தேங்கி இருக்குது, ஏற்றுமதி ஆக முடியல, சரக்கு இறங்க முடியல, அங்க இடம் இல்ல, அப்படி ஏதாவது இருக்கா, இல்ல. அப்ப எதற்கு 6111 ஏக்கர்ல காட்டுப்பள்ளியில துறைமுகம், அதானி துறைமுகம், என்ன முதலாளி வாழணும். அப்ப இந்த போக்குவரத்தை கொண்டு வைத்து கப்பல் போக்குவரத்துல இணைக்கணும். இதுக்கு பேர் சாகர் மாலா கிளை திட்டம், பாரத் மாலா. விளங்குதா, நீ என்ன நினைக்கிற, இந்த 8 வழிச்சாலை போறது உனக்கு நினைக்கிற, அட இளவெடுத்தவனே, நமக்கு இல்ல முதலாளிக்குப்பா. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 6 மணி 7 மணிக்கு இந்த 4 வழிச்சாலை போய் பார்ப்பா, மூடுந்துவல் கண்டெய்னர்கள் வரிசை வரிசையா போகும். எதற்கு, கொரியன் முதலாளி ஹுண்டாயில் தயாரிச்ச கார் போகுதுப்பா, மோட்டர் பைக் போகுதுப்பா, ஒரு தடவை திறந்து பாருப்பா, அதாப்பா போகுது துறைமுகத்துக்கு போகுது. அவன்கிட்ட கப்ப வசூலிப்பான்னு நினைக்கிறேன், நோ, நெவர். இது யாருக்கான நாடு, யாருக்கான அதிகாரம்? அப்ப இந்த சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாடு வாழவும் செய்யாது, வளரவும் செய்யாது. என் உடன் பிறந்தவனே, சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா என்பதை ஒரு நொடி சிந்தித்துப்பார். சந்தையில் வர்த்தகம் நடக்கும், மாலையில் வியாபாரம் முடிந்தவன் கூடாரத்தை காலி பண்ணி வியாபாரி போவான், சந்தை வெறிச்சோடி கிடக்கும். அப்படித்தான் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் முதலாளிகள் வருவார்கள், வெளிநாட்டு முதலாளிகள், உள்நாட்டு முதலாளிகள் முதலீடு செய்வார்கள். இந்த முதலீடு அவன் லாபத்தை வைக்கா, மக்கள் சேவைக்கா என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கையில் சிந்திச்சு பார்க்கணும். எந்த முதலாளியும் தன் லாபத்தை தேவைக்கு தான் முதலீடு செய்வானே ஒழிய மக்கள் சேவைக்கு இருக்க முடியாது, செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். அப்ப என்ன பண்ணுவான், நோக்கியோ கொண்டு வந்தார்கள் ஐயா கருணாநிதி ஒரு காலத்தில், நோக்கியோ, நோக்கியோ அமெரிக்கா, நோக்கியோ, நோக்கியோ எங்கடா இப்ப, நோக்கியோ எங்கேயாவது, நோக்கியோ வேலூர்ல நான் 6 மாசம் சிறையில் இருக்கும்போது என்னோட 300 தம்பிகள் வந்து இந்த நோக்கியோ நிறுவனத்துல வந்து வேலை பார்த்தவன் தான், நோக்கியோ மூடிட்டான். ஏன்,
சரி வரல. வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு. எங்கடாப்ப அவன்லாம் எங்கேயோ ஒரு ஓரத்துல இருந்து என் பேச்சை கேட்டுருப்பான். அவனுக்கு எப்படி தெரியுமா, பிளஸ் டூ படித்தா போதும், டென்த்து படித்தா போதும், அது இப்போ அதுக்கு எஜுகேஷன்லாம் கிடையாது. அவன் தான் மேலே கவர் தயாரிக்கிறது மட்டும் கற்றுக் கொடுப்பான், உள்ளே அந்த இது தயாரிக்கிறது மட்டும், ஒன்று தான் தயாரிக்க முடியும், டிவிஷன் ஆஃப் லேபர் மாதிரி பிரித்து பிரித்து கொடுப்பான். மொத்தமாக செல்ஃபோன் தயாரிக்க தெரியாது. இப்போ அவனுக்கு என்ன, இப்போ பாரு, இப்போ கொரியன் முதலாளி இப்படி கேட்போம், கொரியன் முதலாளி ஏன் கொரியாவில் இந்த கார் தயாரிக்கிற தொழிற்சாலையை வைக்கல? ஒன்று கேளு, அப்படி கேட்டு பாரு, கேட்டு பாரு, ஏன் வைக்கல? ஏன் வைக்கல? ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க 450,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இங்க 2 டன் 3 டன் கார் உள்ள எடையுள்ள கார்கள் தயாரிக்கப்படுது. அப்ப எத்தனை லட்சம் கார்? கண்ணுக்கு தெரியாத உன் நீர் களவு போகுது. இதைத்தான் வெர்ச்சுவல் வாட்ரு, மறை நீருங்கிறான் ஐயா நக்கீரன் எழுதினது படிக்கணும். கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் உன் நீர். 50 லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. அப்ப எவ்வளவு தண்ணீர் உன் தண்ணீர் களவு போகுது பாரு. இவன் ஏன்னா அவன் நிலத்தின் நீரை காப்பாற்றி விட்டு நம் நிலத்தின் நீரை சுரண்ட வந்துடுறான். ஒருவேளை நிலத்தடி நீர் இல்லைன்னா கூட அதை கழுவிட்டு போயிடுவான். நீ தெருவில் நிற்க வேண்டிதான், நான் ஹொண்டாயில வேலை செய்யறேன். அப்புறம் வேலை இருக்காது, கள்ளச்சாரத்தை குடிச்சு படுத்து 10 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு போக வேண்டியதான். வேற ஒண்ணும் கிடையாது. சிரிக்காதவன் சொல்றான், இல்ல குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்தா 10 ரூபா, குடிச்சு செத்து பாடையில பாடியை கொடுத்தா 10 லட்சம், பாட்டில் கொடுத்தா 10 ரூபா, பாடியை கொடுத்தா 10 லட்சம். இது சிரிக்க இல்லை, சிந்திக்கிறது. இப்ப இந்த ஹொண்டாய் முதலாளி, இப்ப நீ இப்படி பாரு, இவனை நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் உறிஞ்சி கொள்ளலாம், அவனுக்கு மின்தடை இல்லை. ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் மின்தடை ஏற்பட்டால் ஏற்படுகிற ஒரு இழப்பிற்கு, உற்பத்தி இழப்பிற்கு மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும், இழப்பீடை ஈடுகட்டும். எப்படி செலவு கொடுக்கிறான் பாருங்க, செய்யற பொருளை, உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக சாலை, நிலத்தடி எவ்வளவு எடுத்துக்கலாம், அந்த தொழிற்சாலையை தொடங்க உழைக்கும் அடித்தட்டு மக்கள் வேளாண் குடி மக்கள்கிட்ட 1000 ஏக்கரும் பறித்து தரப்படும். நல்லா கவனிச்சுக்கணும், இவங்க இவங்களுடைய வளர்ச்சியை பாரு எப்படி கட்டமைக்கிறான் இது. ஆனால் இவன் இவனை எவ்வளவு வேணாலும் உறிந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு கடல் நீரை 50,000 கோடி முதலீடு செய்து ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில, அமெரிக்க முறையில சுத்திகரிச்சு கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீர் ஆக்குறான். கடல் சுத்திகரிக்குது, சூரிய ஒளி, கடல் நீராவி ஆகி மேகம் தூய நீரை கொட்டுது, குடிச்சுக்க 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 குடிச்சுக்கன்னு கொட்டுது. அதை அடுத்த நொடி கடல்ல விட்டு சுத்திகரிக்கிறேன் சுத்திகரிக்கிறேன். 50,000 கோடிக்கு அட பைத்தியக்காரனுக்கு பிறந்த பைத்தியக்கார பயில்களா, 50,000 கோடிக்கு 1000 ஏக்கர்ல நீ எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை குட்டை, எம்மத்தனை கம்மா, எத்தனை தாங்கள், எத்தனை எந்தல், எவ்வளவு கட்டிருக்கலாம்? 50,000 கோடி ஒரு முறைக்கு. இவங்க 50,000 கோடி இதுல, அப்ப எவ்வளவு நீர்த்தேக்கங்களை உருவாக்கி இருக்கலாம்? அப்ப என்ன செய்யறது? இந்த நிலையில் இருந்து அண்ணன் சொல்ற இந்த நிலைக்கு மாறுவதுதான் உண்மையான மாற்றம், முற்றுமுழுதான புதிய சமூகம் படைக்கிறது. அதுதான் மாற்றம், அதுதான் புரட்சி. இப்ப இந்த பொருளாதாரத்தை என்ன பண்ணுவாசிமான், இந்த சந்தை பொருளாதாரத்தை தூக்கி தள்ளுறான். எவனும் எப்படியோ போ, இங்க பாரு, இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் எழுதியிருக்கான், இவங்க இந்த ஆசிய கண்டம் தான்டா பணத்தையும் தங்கத்தையும் வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த நாடு தங்கம் அதிகம் வச்சிருக்கோ, எந்த நாடு பணம் அதிகம் வச்சிருக்கோ, பணக்காரன ஆசிய கண்டங்கள் தான் அப்படி இருக்குது. ஆனா ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துருச்சுன்றான். எப்படி நீர் பொருளாதார கொள்கை? இந்த மாதிரி பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை விலையை வச்சு ஏற்றுமதி செய்யறான். அவன் ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சுக்கிட்டு இப்படி பாக்குறான்ப்பா, கைக்குள்ள இருக்கு 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுப்பா, ஒரு கைக்குள்ள இருக்கிற ஒரு ஆரஞ்சு பழம் விளைஞ்சு கைக்கு வர, ஆனா அதை கசைக்கு பிழிஞ்சாப்பா அரைக்கோளை கூட தண்ணி வரலப்பா. என்ன நினைக்கிறான், ஸ்டாப் இட்டுன்றான். இப்போ நமக்கு ஆரஞ்சு பழம் இம்போர்ட் பண்ணு, நோ எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பண்ணு. ஏன், என் நிலத்தின் வளம், நீர் வளம் முக்கியம். எந்த நாடு நாசமாக போட்டும் என் நாடு நல்லா இருக்கட்டும். அங்கே ஏன் நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் தலைவனாக இருக்கான். உனக்கு புரியுதா? புரியுதா என்ன சொல்றது? இங்கே எவனுவா, எவனுவா, உலகத்தில் எல்லா நாடும் மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சிங்கப்பூர், ஆனால் ஏன் நாடு மேக் இன் இந்தியா. இந்த பொருளாதார கொள்கைக்கு பேரு வாடகைத்தாய் பொருளாதார கொள்கை. கற்பப்ப என்னது, வயிறு என்னது, சுமப்பது நான், புள்ள என்னது இல்லை, நான் பெத்தவனும் வாங்கிட்டு போயிடுவேன். புரியுதா? இதை விடலாம் எளிமையா உனக்கு விளக்க முடியாது. இதெல்லாம் கேட்டு எனக்கு ஓட்டு போடுவாயின்னு நான் நினைச்சு பேசல ராஜா, உருப்படுவாயின்னு நினைச்சு பேசுறேன். புரியுதா?
போடு. நீ என்ன என் தங்கச்சி தோக்கடிச்சா மயிரே போச்சு, சொத்தவத்துட்டு கிளினிக் வச்சு கொடுத்து வேலையை பார்த்துட்டு கல் என்னைக்கா வருவேன். அப்போ என் தங்கச்சிட்ட ஓசியா ஊசி போடுவீங்களா ஓட்டு போட்டியான்னு அப்போ கேட்குவோம். ஓட்டு போட்டியா இப்போ ஒரு அளவுக்கு தானே கத்த முடியும். எங்களை என்ன கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலை நினைச்சிக்கிட்டு இருக்கியா நீ? உங்களை பெற்ற மாதிரி தான் எங்கள் ஆத்தால பணம் பெற்றேன். என்ன பண்ணுறது? எல்லா டாக்டரும் சொல்கிறான் சத்தமாக பேசாத ஐயமான், சாப்பிட்டா பேசு சாப்பிட்டா பேசு. அப்போ நான் எங்கள் ஐயா தங்கச்சி மாதிரி என்ன நேயர்களே, இந்த இடைத்தேர்தலில் இப்படி பேசுனா என்ன பண்ணுவீங்க? எங்கள் ஊரில் என்ன தெரியுமா சொல்லுவான், ஏப்பா சீமா என்னப்பா செத்தவன் கையில் வெத்தலா குச்சி, சத்தமாக பேசப்பா ஓங்கி பேசப்பா. எங்கள் ஊரில் எல்லாம் சத்து முன்னு முன்னு என்னப்பா குச்சி குச்சி சத்தமாக பேசப்பா அப்படிமா. அது 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 வேற கதை. அது இப்போ அவன் என்ன சொல்கிறான், சீனாவில் வந்துப்பா பன்னிக்கறி விரும்பி சாப்பிட்றான். ஒரு கிலோ பன்னிக்கறி மேசைக்கு வரப்பா 8,500 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுப்பா ஒரு கிலோ. ஸ்டாப் இட்டுன்ட்டான். பன்னிக்கறி இம்போர்ட் பண்ணு. ஏன் அவன் நாடு அவன் வளமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், அண்ணன் எப்படி நம்ம என்ன இதை மாற்றணும். அதுக்கு பேர் தான் மாற்றம். இந்த மாற்றத்துக்கு பேர் புரட்சி. புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். அவன் கத்திக்கிட்டு இருப்பான் இந்த பாலிசியை எதிர்க்கிறார்கள். ஏ போப்பாங்க போப்பா, அவன் கேட்பான் இந்தியாவுக்குள்ள நான் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கணான்னு கேட்கணும். இவ்வளவு நாள் இருந்தனா அப்போ இருக்கணா, இவன் நாள் இருந்தன்னா செத்து விழுந்த என் மீனவனை இந்திய மீனவன் ஒரு தடவை நீ சொல்லலையே. தமிழ் மீனவன் எங்காலும் கார்த்திகே பாண்டியவனா அங்க ஒரிசால ஆள அவன் தமிழன்ட்டேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஆமா நான் தமிழன்ட்டேன். செத்து விழுந்தவன் இந்திய மீனவன் சொல்லல தமிழ் மீனவன், ஆமா நான் தமிழ் மீனவன்ட்டேன். தட்சாலி வரானார், ஆமா நான் தமிழன்ட்டேன். அதுல என்ன உனக்கு, இந்தியாவில் நான் இருந்தா காவிரி தண்ணிக்கு ஏன் நான் முட்டிக்கால் போட்டு கையாட்டி நிக்கணும்பா? அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க, இந்த சோ கால்ட் இந்தியர்ஸ், சோ கால்ட் இந்தியன்ஸ் எங்க போனீங்க, எங்க போனீங்க? தண்ணி கேட்கும் போதெல்லாம் அடிச்சு விரட்டி எங்க ஆத்தால அப்ப மயசபத்தோன்னு அடிச்சு விரட்டி முட்டிக்கால் போட்டு அரை நிர்வாணமாக்கி சொந்த நாட்டுக்குள்ள மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அகதியா வரும்போது நக்கிக்கிட்டு இருந்தீல, என்னத்தை புடுங்கிட்டு இருந்த நீ? ஒரு நாள் ஒரு பொழுது அங்க நான் உட்காரும் போது இந்த ஆட்டத்தை எல்லாம் நீ காட்டிடுறா பாக்குறேன். நல்ல ஆத்தால பொண்ணு பிறந்த நீ காட்டிடுறா பாக்குறேன். நீ காட்டிரு பாப்போம். அது அப்படி ஒரு ஆள் இருக்கணும்ல, இருக்கணும்ல. எங்க பெரியவற்றை கேட்கிறாங்க உங்களுக்கு கோபம் வருமானு, என் இனத்துக்கு எதிராவது பேசி பாரு செஞ்சு பாரு, அப்ப தெரியும் என் கோபம்ன்றது. அவன் பிள்ளைய நாங்க எப்படி இருப்போம் பாரு, சும்மா போட்டு. இந்த கொள்கையை தகர்க்கணும். தற்சார்பு பொருளாதார கொள்கைக்கு வரணும். நான் சொல்லல, அண்ணல் காந்தி கண்ட பொருளாதார கொள்கை, நம்முடைய தாத்தா காந்தியினுடைய நேரடி உதவியாளர் ஜே சி குமரப்பா கண்ட பொருளாதார கொள்கை, அண்ணன் இந்திரா காந்தி கண்ட பொருளாதார கொள்கை. தற்சார்பு பொருளாதார கொள்கை தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்பிற்கும் நல்லது என்று சொன்னது அம்மையார் இந்திரா காந்தி. இந்த மொழி என் தாத்தன் காமராஜுக்கு தெரியல, இவர்கள் படித்தவர்கள், என் பாட்டன் படிக்கல, என் தாத்தன் படிக்கல. சென்னை மெரினா கடற்கரையில் மாநாடு, மாநாட்டில் பேசுறாங்க கிழவன், என்ன பேசுறான், ஏப்பா ஊரா நாட்டில் போய் சோத்துக்கு கையேந்துறதுக்கு அப்பா போராடி சுதந்திரம் பெற்றோம், கூழோ கஞ்சியோ என்ன இருக்க குடிச்சிட்டு நிம்மதியா படுத்தோம்ங்கிறான். இதாண்டா தற்சார்பு, இதான் தற்சார்பு. நீ ரொம்ப நாள் வேணாம், ஒரே ஒரு பீரியடு, 5 முறை 50 ஆண்டுலாம் இவங்களுக்கு 5 ஆண்டு என்று கொடு. தற்சார்புனா என்னன்னு தெரிஞ்சுக்க, மாடு நான் வளர்க்குறேன், மாடு நான் வளர்க்குறேன், உழவு மாடு வளர்க்குறேன், அதை வச்சு உழுகிறேன், அவன் என் தோழன். ரேஷன் கார்டில் மாட சேர்த்த பரம்பரைடா நம்ம, ரேஷன் கார்டில் மாடு வச்சுது. குடும்ப படம் எடுக்கும்போது இன்னுமா எங்கள் வீடுகளை காட்டுறேன், குடும்ப படம் எடுக்கும்போது எங்கள் மாடு பக்கத்தில் நிற்கும். ஏன்னா எங்களில் ஒருத்தன் அந்த மாடை வச்சு நான் உழவு செய்வேன், அவன் உழவு செய்வான், டிராக்டர் கீறும், கலப்பை உழும். ஒரு மனிதன் 60 கிலோ எடை உள்ள மனிதன் நடக்கிற இடத்துல எதுவுமே முளைக்காது, கட்டிவட்ட தரையில் புல்லு தான் முளைக்கும், நெல் முளைக்காது, தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் மிளகாய் செடி முளைக்காது. எங்கள் அப்பா சொல்கிறாங்க நம்மால்வார், நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காத, இதுதான் கோட்பாடு. இப்போது டிராக்டருங்கிறது 60 கிலோ எடை இருக்கிற மனிதன் நடக்கும்போதே அந்த இடத்துல எதுவும் முளைக்காதுன்னா, 3-4 டன் எடை இருக்கிற சக்கரத்தை வச்சுக்கிட்டு உருட்டினா என்ன முளைக்கும் பாரு, மண் கட்டி விட்டு போகும், கீறி விடும். ஆழ உழுவதை விட, அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல்னு முன்னோர் சொன்னது, படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது என்பதை நீ புரிஞ்சுக்கணும், நீ புரிஞ்சுக்கணும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னவன் பகுத்தறிவாதி,
மாங்காய் காய்ச்சா மங்கும் புளியங்காய் காய்ச்சா பொங்கும். பகுத்தறிவாதி பகுத்து அறியிறான், பட்டு அறியிறான், படிச்சு அறியல பட்டு அறியிறான். படிப்பறிவை விடவும் பட்டறிவு மேலானது. படிப்பறிவு மறந்து போகும், பட்டறிவு மறக்காது. அதை நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப கலப்பை வச்சு நான் உழுவேன், உழுவான் என் கூட வருவான். நான் என்ன பண்ணுவேன், அவன் விளைய வச்ச நெல் இருக்கும் அவன் அறுத்து கொண்டு வருவேன், அவன் வண்டியில் தூக்கிட்டு வந்து போடுவான், அடிப்பேன், புனையலுக்கு பத்துவான், காலால் மிதிச்சு விடுவான், அந்த வைக்கோலை வைப்பேன் அவனுக்கு ஏற. அப்புறம் இந்த பாருங்க, அதுதான் அப்பா சொல்றார், அடி காட்டுக்கு நுனி, அடி அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு. இப்போ அடி இருக்கு, நுனி இருக்கு, நடு இல்லை. குட்டப்பயிராக கொண்டாந்துட்டான். ஏன், மாட்டுக்கு தீவனம் இருக்கூடாது. மாட்டுக்கு தீவனம் இருந்தால் மாடு வளர்ப்பான், மாடு வளர்த்தா உழவு எந்திரன் டிராக்டர் வியாபாரம் ஆகாது. அப்போ தற்சார்பு பொருளாதாரத்தில் இருப்பான் விவசாயி. அவன் மாட்டை அழிக்கணும். பல்லாயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி டிராக்டர் சந்தைப்படுத்துறதுக்கு வெட்டி புதைச்சிருக்கான்னா உன்னால் நம்ப முடியுதான் பாரு. மாடு தான் ஐயா சேசி குமாரப்பட்ட டிராக்டர் நல்லா ஒழுகும்னு, நல்லா ஒழுகும் சாணம் போடுமான்னு கேட்டிருக்காரு. ஏ கேட்டிருக்காரு, சிரிக்காத, அது எவ்வளவு அறிவுபூர்வமான கேள்வி. எங்காலும் சாணம் போடுவான், இந்த சீம பசு போடுறது உரமாகாது. நீ எங்காலும் நாட்டு மாடு சாணம் போடுதுல, காலையில் போய் பாரு பூச்சி வண்டு இருக்கும். இந்த சீம பசு சீம மாடு போடுதுல, அதை போய் பாரு அப்படியே காத்துல கஞ்சி பறந்து போயிரும், உரமாகாது. எங்க நாட்டு மாடு கண்ணுக்குட்டி போடும், அவுத்து விடு நிக்காது. அவன் கண்ணுக்குட்டி போடும், அவுத்து விடு நகராது. சிரிக்காத, பிளீஸ் சோதிச்சு பாரு, ஒரு தடவை சோதிச்சு பாரு அண்ணன் சொல்றேன்ட்டு. அப்ப என்ன தெரியுது, இவன் உழுவான், புனையில் அடிப்பேன், நெல் எடுத்துட்டு போவேன், அவிப்பேன், ஹரப்பேன், தவிடு அவனுக்கு, அரிசி எனக்கு, தவிடு அனுப்ப அதுல பாதி அவனுக்கு உணவா போடுவேன், சாப்பிடுவேன், மிச்சச்சோறு வடிச்ச கஞ்சி அதுல ஊத்தி தொட்டியில ஊத்துவேன், சாப்பிடுவான், என்னோடே இருப்பான், என்னோட இருப்பான். உழுவான், மறுபடி உழுவான், சாணம் போடுவான், சாணி குழின்னு வச்சு அதில் சேமிப்போம். 6 மாசத்துக்கு அப்புறம் மக்கி போய் உழவுக்கு முன்னாடி அவனே வண்டி எழுதுக்கிட்டு வருவான், வெட்டி கொண்டு வயலில் வீசுவோம் உரம். இது இந்த இந்த சுழற்சி முறை இருக்குல்ல, இதுதான் தற்சார்பு. இதுக்குள்ளே இருக்கும், புரியுது நினைக்கிறேன். அவனே என்னோட உழைப்பான், அவனே உரம் தருவான், எல்லாம் அதுதான் தற்சார்பு. அந்த வாழ்க்கை முறையை தகர்த்தான். அதுக்குதான் என்ன பண்ணா, நாட்டு மாடு இருக்கிற வரை, உழவு மாடு இருக்கிற வரை உழவு எந்திரம் டிராக்டர் விற்பனைக்கு வராது, அதனால அதை அழிக்கணும். அதுதான் ஜல்லிக்கட்டுக்கு தடைன்னு வந்தான். வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இந்த ரசி இயற்கை உரம் என்பது இயற்கை வேளாண்மைங்கிற ஆடு மாட்டு கழிவு இல்லாத இயற்கை உரம் என உனக்கு ஏது, ஏது இயற்கை விவசாயம்னு சொல்ற வெக்கமா இல்ல, விவசாயமே இயற்கை தானே. அப்போ ஏதோ செயற்கை வந்திருக்கு. என்ன, 2nd உலக போரில் வெடிக்காத வெடிவிப்புகளை எல்லாம் உரமாக்குனான், மிச்சத்தை பூச்சி மருந்துன்னா. அவன் பாரு இந்த வெடிவிப்பை கொண்டாந்து உரம்னு வித்தான். அதை இங்கே இருக்கிற வேளாண் கல்லூரிகள் தலைவர்கள் எல்லாம் அவர்களை கையாளுகளாக வச்சுக்கிட்டு வித்தான். நம்ம நெல் இந்த இந்த 110, 120 குழிபறிச்சா அந்த இதெல்லாம் இருக்குல்ல, கரடஞ்சம்பா மாப்பிளச்சம்பா அதெல்லாம் விளைய மாட்டேங்குது இந்த உரத்தில். ஏது ஒரு சரியா வரலப்பா அப்படின்னோடனே, உன் வித தப்பு, நான் ஒரு வித தரேன்னு ராக் பில்லர் ஃபவுண்டேஷன் வந்து 5,000 to 5,020 குட்டப்பயிரை கொண்டு வந்து கொடுத்தான். அன்னைக்கு வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்னு அவை வாழ்னான். இன்னைக்கு வரப்பு இருக்கு, நீரும் இல்லை, நெல்லும் இல்லை. அன்னைக்கு சாஞ்சு கிடக்கும், சனி மூலை பொலி மூலை பார்த்து குனிஞ்சிருத்தோம். இன்னைக்கு முட்டிக்கால் போட்டு உட்கார்ந்துருக்கணும், ஏன்னா வரப்புக்கு உள்ளே இருக்கு இப்போ நெல். அன்னைக்கு வரப்புக்கு மேலே ஒரு ஆள் நடந்து போனால் கழுத்தளவுக்கு இருந்துச்சு, சாஞ்சு கிடந்துச்சு, இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இந்த தற்சார்புக்கு திரும்பணும். அப்போ என்ன பண்ணணும், இவர்கள் சந்தை பொருளாதாரத்தில் இருக்கிறார்கள், உங்கள் பிள்ளைகள் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு திரும்புறோம். தற்சார்பு பசுமைனா வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதார கொள்கை. இதுக்கு பேர் என்ன, மாற்றம். இது மாற்றம், இதுதான் மாற்றம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். மாற்றம் மாற்றம்னா சும்மா பேசிட கூடாது. செஞ்சிருவேன், செஞ்சிருவேன், செஞ்சிருவேன். பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் நானே வேளாண்மை செய்வேன். படித்த இளைஞர்கள், படிக்காத எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருவேன். ஆடு மாடுகள் பண்ணைகள் பால் எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்வேன். நீ பாரு, ஒரு இவ்வளோ நாடா இது, அப்படி பூமியின் சொர்க்கமாக நாங்கள் மாற்றி படைக்கலைன்னா நீ நினைக்கல, அப்படி கொண்டு வருவேன் இந்த நாட்டை. நீ கனவுல கூட அப்படி ஒரு தேசத்தை காண முடியாது, அவ்வளவு கனவு வச்சிருக்கோம் நாங்கள். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி எங்களுடைய கனவு அதுதான். நீ சிப்கார்டு கொண்டு வருவ, அங்க என்ன தயாரிக்கிறான், பிளாஸ்டிக் பாலித்தின், இது தயாரிக்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் கழிவு. இந்தியாவின் குப்பைமேடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பைமேடு கடலூர். எல்லா நச்சு ஆலைகளையும் குரலற்ற மக்கள் இருக்காங்களா, மீனவ மக்கள்,
ஒடுக்கப்பட்ட மக்கள், அரசியல் அதிகாரமற்ற மக்கள்கிட்ட கொண்டு நீர்வீரம் ஸ்டெர்லைட்ட இந்த அணு உலைய எங்கெங்க நச்ச ஆலைகள் இருக்கோ அதெல்லாம் அங்க கொண்டு நீர்வீரம். ஏன்னா அவன்கிட்ட தான் அதிகாரம் இல்லை, அவனுக்கு தான் குரல் இல்லை. நீ வேணா பாத்துக்க, 800 போய் பாரு, எல்லா நச்ச ஆலைகளையும் அங்க நீர்வீர்ப்பான். எல்லா நச்ச ஆலைகளையும் முதல்ல அம்மோனியா செஞ்ச அந்த உர ஆலையில என்னன்னு சொல்லி தயாரிச்சான் தெரியுமா, ஊன்றி வச்சிருக்கான் தெரியுமா, பிஸ்கட் தயாரிக்க போறோம். எப்படி எல்லாமே ஏமாற்றுவார்கள். இதை மாற்றுவதற்கு பேர் தான் மாற்றம், இதுல இருந்தான் மாற்றம். அப்ப எப்படி நிலமும் வளமும் சார்ந்த தற்சாருக்கு எப்படி போறேன், 2000 ஏக்கர்ல மாடு, மாடுனா என்ன வாங்குறவா, தூக்குச்சீட்டி வச்சு மேய்க்கிறது இல்ல, சிசிடிவி கேமரா சுத்தி ஃபென்சிங், அங்க குளிர்வெட்டப்பட்ட கண்ணாடி அறை, இங்கிருந்து பார்த்துருக்கோம் தான் 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் ஏறி எல்லா மாட்டுக்கு தீவனம் எல்லாம் அவன் சாப்பிட்டா அவன் அருமையா இருப்பான், சாணி போடுவான், வேக்கம் கிளீனர் மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி ட்ரக்ல ஏத்தணும், 6 கிலோமீட்டர்ல உரக்கிடங்கு அங்க ஒண்டி கொட்டுவான், அவன் தின்ட்டு போட்ட இறைக்கழிவு, அவன் போட்ட கழிவு, ஆடு மாட்டு கழிவு, மாட்டு கழிவு எல்லாத்தையும் குப்பை கடங்களை கொட்டுவேன், 100 ஏக்கர்ல செமிப்பேன், அதுல இருந்து மீத்தேன் ஈத்தேன் தயாரிப்பேன், நோ மீத்தேன் ஈத்தேன் தயாரிக்கிற ONGC இழுத்து மூடுறா, வெள்ள ஓடுறா, தயாரிடாதுல்ல, நீ எனக்கு பயக்கஸ் தர வேணா, என்கிட்ட இருக்கு, உனக்கு எவ்வளவு வேணும் நான் தர்றேன், நான் தர்றேன். ஆடு மாட்டு கழிவு, மாட்டு கழிவுல இருந்து மன்னார்குடியில என் தம்பி அவன் வீட்டில் பயோகேஸ் தயாரிச்சு அம்மாவுக்கு அடுப்பறிக்க கொடுக்குறான், மின்சாரம் தயாரிக்கிறான், மோட்டர் பைக் ஓட்டிட்டு போறான், வீட்டில் தயாரிக்கிறான், அவங்க அண்ணன் நாட்டில் தயாரிக்கிறேங்கிற, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். என்ன உனக்கு பிரச்சனை, பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு உனக்கு தெரியுமா, 9 லட்சம் கோடி, கடன் எவ்வளவு தெரியுமா, 9 லட்சம் கோடி. நீ மாடு வளர்க்க தயங்குற, மாடு மாடல்ல கேடில் வெளிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவைங்கிறான் வள்ளுவ பெருமகனார், கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் செல்வம்ங்கிறான். நீ எதை படிச்ச, எதை கேட்ட, எதை சொல்லி, எதை கேட்கிற, எதை கேட்கிற, நீ தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வரணும், எல்லாவற்றுக்கும் பிரிதொரு நாட்டை சார்ந்திருக்க கூடாது. ஓ நாடு பாரு, பாதுகாப்பு கருவி துப்பாக்கி ஆற்ற வாங்குது, பீரங்கி ஆற்ற, போர்க்கப்பல் ஆற்ற, ரபேல் உலங்கு, ரபேல் விமான ஆற்ற வாங்குச்சு, ரபேல் பிரான்ஸ், இஸ்ரேல்ல ராணுவம் பீரங்கி, எல்லா நாடுகள்டையும் துப்பாக்கி தோட்டா பீரங்கி வான்படையெல்லாம் வாங்கிட்டு எந்த நாட்டோட சண்டை போட்டு என் சொந்த நாட்டு மக்களை காப்பாத்த போறேன் சொல்லு. சரி, ரஷ்யா ரபேல், பிரான்ஸ் ரபேல் விமானத்தை விற்குது, போர் விமானத்தை, இந்தியாவுக்கு மட்டும்தான் விற்பேன்னு பிரமா சத்திய பிரமாணம் எடுத்திருக்கானா, பாகிஸ்தான் கிட்ட கொடுக்க மாட்டானா, அவனுக்கு வேண்டியது வியாபாரம் அவ்வளவுதானே, அவ்வளவுதானே கொடுப்பான். நீ இப்ப என்னதான் செய்வ, நீ என்ன தயாரிப்ப, சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம், கொசுவர்த்தி, வேற என்ன தயாரிப்ப, அதிகபட்சமா குவாட்ரு, பிராண்டி, ரம், ஜின், விஸ்கி, கல்லு மது, கல்லு மது குடிக்கப்படாது, கல்லு மது குடிக்கப்படாது, கல்லு மது, இந்த சாரா இந்த விங்க விற்கிறாங்க இல்ல, இந்த பீரு பிராண்டி விஸ்கி ரம் ஜின்னு ஒயின்லாம் கோயில கொடுக்குறாங்கல்ல தீர்த்தம், புனித நீர், அதனால அதை வாங்கி நல்லா நீங்க குடிக்கலாம். ஏய் அண்ணன், ஒரு சத்தியம் சொல்றேன், இவங்களை ஒழிக்காம நீ நல்ல அரசியலையோ நல்ல அதிகாரத்தையோ ஆட்சியோ நீ அமைக்க முடியாது. நம்ம தாத்தா தேவனைய பாவாணர் திராவிடம் தீதுன்ட்டார், முதல்ல திராவிடத்துல தான் தொடங்குறாரு, முடிக்கும் போது திராவிடம் தீதுன்ட்டார். இன்னொரு தாத்தா இருக்கான்ல, வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடுறான், யாரு, நம்மால் தான், யார் பாடியிருப்பான்னு தெரியுதுல்ல, நம்மால் தான். ஏன் சீமான் சத்தமா பேசிட்டு இருக்கிறான், தமிழ் பேச்சு மொழி இல்லடா, வீச்சு மொழி, எங்கால் சொல்றான்ல, எங்கள் இங்க பாருங்க நான் பேசி கேட்டேன், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே, எந்திரிச்சு போயிருந்தான்ல, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே, திங்களோடும் செலும்பரிது தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள், ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்குங்கிறார், பேசு முழங்கலாம் இல்ல முழங்குடாங்கிறார், அதனாலதான் நாங்க முழங்குறோம். இந்த கத்து கத்தியே உன் காதல வந்து சேர 15 ஆண்டுகள் ஆயிருக்கு, இதை சுடுகாட்டில் என்ன பேசியிருக்காலும் 10-20 பணத்தை எழுப்பியிருக்கலாம், இந்த இனத்தை எழுப்புறதுக்கு பதிலாக
பாவம் தப்ப இரம்ப நேரம் கத்திரிக்கான்னு பக்கத்தில் இருக்கா வாடாடே ரொம்ப கத்திருக்காண்டா எந்திரிச்சு போகமாடான்னு ரெண்டு பிணம் கூட எந்திரிச்சு வந்துருக்கும். ஐயய்ய இது ஒரு இனமா, இந்த நூற்றாண்டுல நீ சாதி பார்த்துட்டு தெரியடா, உன்னை என்னடா பண்ணலாம், என்ன பண்ணலாம் சொல்ல, என்ன பண்ணலாம். சமய வெறி கடவுள் வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேங்கிறார் புரட்சி பாவலர். இடை வந்த சாதி மதம், உன் மதம் தோன்றி எவ்வளவு நாளாச்சு, அதிகபட்ச 2000-2500. உன் சாதி இடை வந்தது. நான் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழன், அதுதான் என் அடையாளம். அந்த அடையாளத்துக்குள் ஒன்று ரெண்டு நீ அரசியல் வலிமை அடையாத வரை நீ தாய் நிலத்திலே அடிமையாகத்தான் இருப்பாய், கைகட்டித்தான் இருப்பாய். தற்சார்பு தாய்மை பொருளாதாரத்துக்கு நம்ம திரும்பணும், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புக்கு போகணும், காரை ஏற்றுமதி செய்வதை விட்டுவிட்டு சோறை ஏற்றுமதி செய்யணும், காரை இறக்குமதி செய்யணும். வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தி நிற்குது ஒரு நாடு. வெங்காயத்தை எந்த நாட்டிலிருந்து இறக்குது? பாலைவன நாடு எகிப்தில இருந்து. இதை விட அவமானம் கேவலம் உனக்கு ஒண்ணு இல்லை. நீ எந்த பக்கம் பார்த்தாலும் செழிப்பா வச்சிருப்பேன், உன் தேகத்துல தேமல் விழுந்தது போல என் தேசம் எங்கும் தேமல் வச்சிருப்பேன். எல்லாம் நீர் தேக்கம், 50 ஏக்கர், 100 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர்ல திட்டு திட்டா தண்ணீரை தேக்கி வேளாண்மை செய்வேன். அவ்வளவு கனவு வச்சிருக்கேன். நீ நினைச்சு பாரு, தக்காளி 1000 ஏக்கர்ல, அங்க தொழிற்சாலை, தொழிற்சாலை பெரிய கட்டணம் கட்டி சென்றீங்களா, அங்கே சீட்டு தகர சீட்டு குளிராம உள்ள தர்மாக்கோல் சீட்டு ஏசி, என் பிள்ளைய வேலை செய்யும், பறிச்சுக்கிட்டு வர்றதுக்கு படிச்சவன் தேவையில்லை. எத்தனை டன் ஏற்றுமதி செய்யறோம்னா அடுக்கிறதுக்கு தான் படித்தவன், படித்தவனுக்கு வேலை, படிக்காதவனுக்கு வேலை. தக்காளியிலிருந்து ஊறுகாய் செய்யறது எங்கள் அம்மா அக்காவுக்கு, அங்கேயே குடிசை அங்கே வேலை. தக்காளியிலிருந்து பழக்கூல் ஜாம் அங்கே வேலை. தக்காளி உணவு தேவைக்கு, மாநில தேவைக்கு, மற்ற மாநில தேவைக்கு, நாடங்களும் இங்கே விரும்பி விற்கிற வண்டியில 10 ரூபா, அங்க 15 ரூபா, ஒரே விலை தான், 10 ரூபா 10 ரூபா தான். என்னென்ன பாடுபடுத்துறேன்னு நீ பாரு, எப்படி மாத்துறேன்னு பாரு. அதான்டா மாற்றம், அதான்டா இந்த அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிய சமூகம் படைகிறது. அதுதான் குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடின்னு நான் விற்கிறேன். லேபர் தெருவில் அரசே விற்பேன். இந்த சுகி ஸ்மோட்டோலாம் ஸ்டாப் இட், நாங்களே பண்ணுவோம். ஊபர் ஓலாலாம் ஸ்டாப், உலான்னு அரசே நடத்தும், அரசே நடத்துவேன். போப்பா அங்க வெளில பாப்பா, என் ஆள் படிச்ச பிள்ளைகள் நீ இன்னும் அவ்வளவு சோம்பேறி ஆயிட்ட, உனக்கு வீட்டுல ஒன்னு தரணும் அவ்வளவுதானே. நீ அடிச்சுன்னு வச்சுக்க, என் ஆள் நிப்பா நெய்தல் அங்காடியில மீன், அப்பா எனக்கு வஞ்சிர மீன் 1 கிலோ, அம்மா முகவரியமா எழுதிக்கிடுவான், அரை மணி நேரத்துல எங்க ஆள் வந்து கதவுல ஒன்னா தட்டி கொடுத்துருவான், காசு வாங்கிட்டு வந்துருவான். மாசம் அவனுக்கு சம்பளம், அவனுக்கு என்னன்னு 5000 ரூபா கொடுப்பேன், அவனால செலவு பண்ண முடியாது. ஏன்னு கேளு, என்ற கேளு, ஏன்னு. அவன் பிள்ளையை நான் படிக்க வச்சிருவேன், அம்மாவுக்கு முடியல நானே வைத்தியம் பார்த்துருவேன், இதுக்கு தான் அவனுக்கு பணம் தேவைப்படுது. அதை நானே செஞ்சுட்டு 5000 ரூபாய்க்கு செலவு இல்லையே. அப்புறம் நான் தெருவுக்கு தெரு பண்ணை வச்சிருக்கேன், ஊருக்கு ஊர் விற்கிற வண்டியெல்லாம் 10 பண்ணை, மாடு பண்ணை, ஆடு பண்ணை வச்சிருப்பேன். என் மக்களுக்கு போதான் மற்றதை விற்பேன். என் பிள்ளைகளுக்கெல்லாம் 1 லிட்டர் பால், 4 முட்டை அடிச்சுட்டு தான் பறிக்கொடுத்து போகணும். தினம் போட ஆடுறா, போய் பஞ்சாப்ல போய் பாடுறா, தெருவுங்க மாடு லசியெல்லாம் 1 லிட்டர் குடிச்சானா படிச்சுட்டு பசியாம அப்படி திருறான்டா, இப்படி திருறான். போய் பாரு, வேணா பாரு, ஐயா சிரிக்கிறார் பாருங்க. எங்க ஐயா என் வட இந்தியால ரொம்ப நாள் வாழ்ந்தவர், நீ வெக்கப்பட்டு கிடக்குற வைத்தியகரப்புல மாடு நீ அடை மேய்க்கிற, பகவான் கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காரா, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரா, இயேசுபிரான் மேய்ச்சிருக்காரா, நீ மேய்க்கிறது வெக்கப்படுற வைத்தியகார. மாடு மேய்ப்பது அவமானம் இல்லடா, வெகுமானம் வருமானம்டா. ஆடு மாய்ப்பது வெகுமானம் வருமானம்டா. டேய் 1 கிலோ கறி 1000 ரூபாயடா, உன் கறி என் கறியை நாயை தவிர எதிராதிங்கி, வைத்தியகரப்புல எதிராதிங்கி. 1 கிலோ ஆட்டுக்கறி 1000 ரூபா, நாட்டுக்கோழி 650 ரூபா. நாட்டுக்கோழியை உற்பத்தி செய்ய முடியாம இந்த காவாலி பயிலுக்கு பண்ணக்கோழி உற்பத்தி செய்யறான், எல்லாம் டூப்பு. நாட்டுக்கோழி முட்டை அது கொண்டு வர முடியல, காப்பி தண்ணியில முக்கி முக்கி வைக்கணும், அதுவும் புதுச்சேரியில எனக்கு கொடுக்கணும். இது நாட்டுக்கோழி முட்டை இல்ல, காப்பி தண்ணியில நான் தான் நாட்டுக்கோழி வளர்க்குறேனே, எனக்கு தெரியாத என் முட்டை எப்படி இருக்கும்னு. கேவலம் இப்படியே திரி, நான் சொல்றத சிரிச்சுக்கிட்டே திரி. உருப்படுறதுக்கு ஏதாவது வழியை பாரு, ஒரே வழிதான் இருக்கு, என் தங்கச்சிக்கு ஒரு ஓட்டை போட்டு விடு. இப்படி நினைச்சிடக்கூடாது, அவங்க தோத்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, அதுல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா
என்ன அடிச்சாலும் தாங்கிறாங்க, ரொம்ப நல்லவன். அது மாதிரி எங்களை இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு கூடாது, புரியுதா? ரொம்ப நல்லவன்ட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்குவீங்க, சொந்த பிள்ளையில வெல்ல வைங்க. எங்களை விட உங்களை அன்பு கொண்டு காதலிக்கிற யாராவது ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு போடுங்க. சரி, நீன் தான் ஜாதி பார்த்து போட்ட சாதிச்சதை சொல்லு, மதம் பார்த்து போட்ட சாதிச்சதை சொல்லு. ஒரு நாட்டை மனிதம் ஆளலாம், மதம் ஆளலாமா? மதம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதா இல்லை மதத்துக்காக மனிதனா? என்ன பண்ணுச்சு யானைக்கும் மதத்திற்கு மனிதனுக்கும்? மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சு, வேற எதுவும் மிஞ்சாது. என்னடா பண்ணுது உன் மதம், என்னடா பண்ணுது உன் மதம் உனக்கு, என் மதம் எனக்கு? போடா வீட்டில் போய் இதை கும்பிட்றேன்னா கும்பிடுற, எனக்கு எதுக்கு? நான் எதுக்கு இந்துவாக இருந்து இதை கும்பிடணும்? நான் சைவன், என் முருகன் என் சிவனை கும்பிட நான் இந்துவாக ஏன் இருக்கணும்? ஏன் தெய்வம் அது, ஏன் கடவுள்? சைவமும் தமிழும் தலத்து தலைத்து ஓங்குகன்று எல்லா மடத்திலும் எழுதியிருக்கேன். என் தங்கச்சிக்கு தெரியும், சைவ மடத்தில் மடத்தில் சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குகன்று, ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. நீ நுட்பமாக கவனிச்சுக்க, முதல்ல அவன் என்ன பண்ணான், பாலி மொழியை அழிச்சான், பௌத்தத்தை அழிச்சான், பாலி மொழியை அழிச்சிட்டான். அப்புறம் சமணத்தில் பிராகிருத மொழி அழிச்சான், சமணத்தை அழிச்சிட்டான். நம்மளை தமிழ் அழிக்கிறதுக்கு சைவத்தை அழிச்சு இந்துன்னா சமஸ்கிருதத்தை உள்ள தள்ளிட்டு தமிழை முடிச்சிட்டான். இல்லை, நீ நுட்பமாக பாரு, ஒன்று ஒன்றா அழிச்சு அழிச்சு வருவான். அதனால மாற்றம் என்பது ஒவ்வொன்றிலிருந்தும் மாறணும், இது பெரிய வேலை. அதனால தான் அண்ணன் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றது காரணம், மாற்றம் என்பது சொல்லல்ல செயல், செயல். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். அப்படி ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நம்ம, நாம் மிகப்பெரிய கனவை கொண்டிருக்கோம். அதனாலதான் நம்ம தனிச்சு நிற்கிறது காரணம், தனிச்சு நின்று வென்றால் தான் நான் நினைக்கிறத செய்ய முடியும். எல்கேஜி யூகேஜி, எல்கேஜி யூகேஜி நோ. அப்ப என்ன செய்மான், அரும்பு மொட்டு மலர் என்னுடைய பாடத்திட்டம். இப்போ எப்போ சேப்பா சீமான், உலகத்தில் கல்வியில் தலை சிறந்த நாடுதரா தென்கொரியா? எப்படா பிள்ளையை சேர்க்குறான், எட்டு வயசில். இந்த பரதேசிக்கு பிறந்த பரதேசி பயில்மையில எட்டு வயசில் என் பிள்ளைய பொது எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத சொல்கிறான். ஐயோ உங்கள் டேய், ஐயோ கேப்படா. நான் என்ன பண்ணுறேன், ஆறு வயசில் என் பிள்ளைய ஒன்றா சேர்க்கிறேன், எட்டும் வேணாம் இதுவும் வேணாம், நான் ஆறு வயசில் சேர்க்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அரும்பு மொட்டு மலர், நோ லெசன்ஸ், நோ சப்ஜெக்ட்ஸ் வச்சிருவேன். ஆசிரியர் என் பிள்ளைய பள்ளிக்கூடம் வந்து விட்டுறணும், மூணு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் அவன் பாட்டுக்கு இருப்பேன், அவனை விளையாட விடுவேன், மியூசிக் வச்சுருப்பேன், பந்து வச்சுருப்பேன், எல்லாம் வச்சுருப்பேன், எல்லா பொருளும் வச்சுருப்பேன். என் பிள்ளை எதை போய் எடுக்கிறான் ஆசிரியர் குறிக்கணும். வீடியோத்தினா வீடியோ வச்சுருப்பேன்ல, அந்த சிசிடிவி வச்சுருப்பேன்ல. ஆறாவதுல ஒன்றா அந்த ஆறு வயசில் ஒன்றா போய் சேர்க்க வரும்போது பசுஞ்சோலை பள்ளியில் இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுவேன். இது கக்குஸ் கூட நல்லா இருக்கும், இது வேண்டாம் 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 வேண்டாம். இவன் சமாதியை ஃபைவ் ஸ்டார் விடுதி மாதிரி கட்டியிருப்பான், பள்ளிக்கூடத்தை சமாதி மாதிரி வச்சிருப்பான். அப்படி கிடையாது, எல்லாம் இடிச்சிட்டு பசுஞ்சோலை பள்ளிகள், விளையாட்டு திருடல் கழிவறை எல்லாம் வச்சு என் பிள்ளைகளுக்கு அங்கே தக்காளி இக்காளி எல்லாம் வச்சு அழக பறவைகள் சிட்டுகள் எல்லாம் வளர்த்து அப்படி வச்சு பாரா ஒரு மாதிரி பண்ணி காட்டுறேன். ஒரு அஞ்சு வருஷம் கொடுறேன், அங்கே பாரு, அங்கே பாரு, இப்போ பாரு என் பிள்ளை படிப்பான் பாரு. ஆசிரியரும் பெற்றோரும் ஆறாம் வகுப்பு ஆறு வயதுல ஒன்னா சேர்க்கும் போது ஒரே மாதிரி சான்றிதழ் கேட்பேன். என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குது, ஐயா அவனுக்கு பாடுறது பிடிக்குது, பாடுறதா அவனுக்கு கல்வி போடு. ஐயா நீ கடைசி வரைக்கும் பாடணும்யா. அருமையான பாட்டு வாத்தியார்களை வச்சு இசை மேதைகளை வச்சு இசையை கத்துக் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தமிழ் பாடம், இங்கிலீஷு பாடம், வரலாறு பாடம், அறிவியல் பாடம், புவியியல் பாடம், எல்லாம் துணை பாடம் தான், எல்லாம் கத்துக்குருவான். எல்லா பாடத்திலையும் தோத்துட்டாங்க, பாடுறதுல சிறப்பா இருக்குங்க, பாஸ் ப்ரொமோட். அதுல தோத்துறக்கூடாது, ஃபெயில் பண்ணிடுவேன். ஏன் இது, நான் சொல்லல, வீரத்துறவி விவேகானந்தர், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது, அதை கண்ணுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்விங்கிறான். அதுதான் என்னுடைய கல்வி, இப்ப புரியுதா? நீ எங்க ஐயா இளையராஜாவை விட ஈடு இணையற்ற இசை மீது இந்த உலகத்துல இதுவரைக்கும் இருந்திருக்கானா, இருக்க போறானா? இல்ல. தம்பி என் அருமை சகோதரன் இல்லை, ஏஆர் ரஹ்மான விட இருக்கானா? இல்ல. சச்சின் டெல்லூர் கூட சாதிச்சவன் இருக்கானா? எங்க ஐயா நடிகர் தலைவத்தோட புகழ் பெற்றவன். இந்த பாரு, உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற அத்தனை பேரும் ஒரு துறையில் மேதையா இருந்தவன் தான். அப்படிதான் எங்க ஐயா அப்துல் கலாம், அப்படித்தான் மயில்சாமி அணைத்துறை, அப்படிதான் இந்த இந்த நாட்டில் சாதிச்ச எல்லாரும் அப்படித்தான். ஒரே ஒன்றில் கூர்மையா போக்கஸ் பண்ணவன் தான்.
அப்படித்தான், அதை தான் நீ செய்யணும். எங்க அப்பா இளையராஜாவை பாரதி ராஜா மாதிரி படடுன்னு சொல்லக்கூடாது, எங்க அப்பா பாரதி ராஜாவை இளையராஜா மாதிரி மியூசிக் போடுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இரண்டு மேதைகள் ஒவ்வொரு துறையிலும் ஒன்று, அவர் அவர் அந்த தனித்திறன் ஆற்றல் அதை வளர்த்தெடுக்கணும், அதான்டா கல்வி. அண்ணன் இவருக்கு ஓடுறது பிடிக்குது, ஓடுறா ஓடிக்கிட்டே இருறா ஓடிக்கிட்டே இருறா, நான் தான் முட்டை பால் சோறு நெய் எல்லாம் வச்சிருக்கேனே, அவனுக்கு அதை பத்தி கவலைப்படாத விவசாயம், நான் தான் விளைய வைக்கிறேனே, நான் தான் வேளாண்மை செய்யறேனே, அவனுக்கு என்ன பசி, சாப்பிடுறா, கீரை வேணுமா கீரை இருக்கடா, மீன் வேணுமா மீன் இருக்கடா, நாட்டுக்கோழி வேணும் நாட்டுக்கோழி இருக்கடா, வேற அவன் மாடு மாட்டுக்கறி சாப்பிடா, ஆடுறா ஓடுறா. ஒரு உசேன் போல்ட்டு, நான் பலாயிரம் உசேன் போல்ட்ட உருவாக்கி விட்டுருவேன். அடுத்து என்ன, அவனுக்கு என்ன பிடிக்குது, மருத்துவம் படிக்கணுமா, ஐயா மருத்துவம், மருத்துவமே படியா படியா போயா, பொறியாளரா பொறியாளரியா, வேற என்ன, இசை இசை பிடிக்குதாயா, இசையே கத்துக்கையா, தனித்திறன் கல்வி, மற்றதெல்லாம் துணைப்பாடம். நீ இங்கிலீஷ் படித்தவனா இங்கிலீஷ் பேசிட்டா படித்தவன் நினைக்கிற, வா என்னோட மகாபலிபுரத்துக்கு, பாசி விற்கிறாள் ஒரு தங்கச்சி, அவள்கிட்ட பேசிப்பார், வெள்ளக்காரனே திணறான், நோ திஸ் இஸ் ஃபிக்ஸ் நோ பார்கெய்னி, அவன் திணறாங்க பாசி வச்சுக்கிட்ட வெள்ளக்காரி, 18 லாங்குவேஜ் பேசுறான், கன்னடம் தெலுங்கு கொங்கினி உருது எல்லாம் பேசுறான், மொழி எப்படிரா அறிவாகும், அது லாங்குவேஜ்டா நாட்டை நாலேஜ்ரா, ஏண்டா பைத்தியக்காரங்களை எப்படி போட்டு அலையிறிய, கலப்பை கண்டுபிடிச்சவன், தூண்டிமுள் கண்டுபிடிச்சவன், கோடாரி மண்ணுட்டி கண்டுபிடிச்சவனோட உலகத்தில் பெரிய விஞ்ஞானி இல்லைடா, அவன் எந்த பல்கலைக்கழகத்திலும் பட்டம் வாங்கலடா, ஏண்டா அப்படி போட்டு அறிவுக்கும் கடிப்பும் குழப்பிட்டு அலையாதரா, சை கரும், படித்தவன் தான்டா அதிகமாக லஞ்சம் வாங்குறான், படித்தவன் தான் நாட்டை கெடுத்தான் சொல்கிறான்ல, படிக்காதவன் உழுது சோறு போட்டான், படித்தவன் நாட்டை கூறு போட்டான்னு தாத்தா பட்டுக்கோட்டை பாருனார்ல, படித்தவன் நாட்டை கூறு போட்டான், படிக்காதவன் உழுது சோறு போட்டான்னு, அந்த கதை தான் இது. அதனால கல்வி முறையவே மாற்றணும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு 1 ரூபா காசு இல்லாமல் அழகா ஆக சிறந்த கல்வி இலவசமாக கொடுத்துட்டா பெற்றோருக்கு காசு மிச்சம். மருத்துவம் பாட்டிக்கு முடியலை, 90 வயசு இருக்கட்டும்டா, 1 ரூபாயிலிருந்து 1 கோடி வரைக்கும் அரசு பார்க்குதுரா மருத்துவத்தை, நீ போடா, அவ உன் தாயில்லடா தேசத்தின் தாயிடா, தமிழ் தேசியத்தின் தாயிடா, நீ போடா பார்த்துக்கணும்டா, முடிஞ்சு எதுக்கு பணம் செலவாக போகுது, இது ரெண்டுக்கு தான் நம்ம மக்கள் கொட்டி அழுகுது காசை. அதுக்கப்புறம் உனக்கு சாப்பாட்டுக்கு அரிசி கவலை இல்லை, காய்கறி கவலை இல்லை, ஏன்னா நாமளே விளைய வைக்க போகிறோம். அப்புறம் பூமியின் நீடா செத்த பிறகு சொர்க்கம் தேடுற, வாழுகிற பூமியை சொர்க்கமாக படைக்க முடியும் நம்மளால. விவேகானந்தர் சொல்றார், உயிரோடு இருக்கும்போது சோறு தராத சாமி செத்த பிறகு எனக்கு சொர்க்கம் தரும் நான் எப்படி ராசை நம்புறதுன்றார், அதெல்லாம் வேற, வாழுகிற பூமியை சொர்க்கமாக படைப்போம். இன்னொரு தலைமுறை நமக்கு பின்பு வருகிற தம்பி தங்கிகள் அவர்கள் சந்ததி வாழ்வதற்கான பூமியாக இதை வைத்து விட்டு போகணும், அதுதான் மாற்றம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு ஓட்டு. என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யணும், அவ்வளவுதான். நீ எங்களை சாகடிச்சிட்டு சாதியை காப்பாற்றணும் நினைச்சின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, இவ்வளவு பேசி நீ அதெல்லாம் கவலை இல்லை, எனக்கு சாதி தான் முக்கியம்னா நல்லாரு நல்லாரு போடு. நீ என்ன திராவிட கோட்பாட்டுக்கு போடுறியா, திராவிட மாடலுக்கு போடுறியா, அவன் கொடுக்குற 15,000 போடுறியா, எதுக்கு போடுற, எதை வேணாலும் இழங்க, உங்கள் தன்மானத்தை இழந்துடாதீங்க. ஓட்டுக்கு காசு வாங்கிக்கிட்டு நீங்கள் ஓட்டு போடுறது என்பது மாபெரும் தன்மான இழப்பு, தமிழ் பேரினத்திற்கான பெருத்த அவமானம், அதை மாற்றுங்கள். என் உடன் பிறந்தவர்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வலிமையான அரசியல் ஆற்றலாக மாற்றுங்கள், அதுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாட்டிற்கும் நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்கும் நல்லது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வருகிற ஜூலை 10 நடக்க இருக்கிற வாக்குப்பதிவிலே என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நமது வெற்றி அதை சொல்லும், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம், நாம் தமிழர்.